கருவறையிலிருந்து காத்து ஈன்றெடுத்த தாயே, இத்தனை நாள் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் கலைத்தாயே, எனது ஒவ்வொரு முயற்சியையும் உங்கள் பொற்பாதங்களில் சமர்ப்பிக்கின்றேன் என்றும் மதுரை செல்வோம். உடனே கோயில் நிர்வாகம் அவர்கிட்ட போய், சார், இந்த யானைக்குட்டியோட தாத்தா உங்க ஃப்ரெண்டு, அதாவது நல்ல நேரம் படத்துல உங்க கூட நடிச்சதே ராமு, அதோட பேச்சு தான் இவன் சொல்லி இந்த யானைக்குட்டியோட பசியை நீங்க தான் தீக்கணும்னு கேட்டாங்க. சரி, யானை என்ன சாப்பிடும்னு கேட்டிருக்காரு. டெய்லி 8 கிலோ அரிசி சாதம் சாப்பிடும் சொல்லியிருக்காங்க. யானைக்கு என்ன பேருன்னு கேட்டிருக்காரு. கோயில் நிர்வாகம் இன்னும் பேரெல்லாம் வைக்கலன்னு சொன்ன உடனே, அப்படியா, அப்ப யானைக்கு சீதான்னு பேர் வச்சிடறேன், அதுக்கு ஒரு ரேஷன் கார்டு போட சொல்றேன், டெய்லி 8 கிலோ அரிசி வாங்கி அதுக்கு சமைச்சு போடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அன்னையில இருந்து இந்த யானை காலையில பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டையும் பையன் தூக்கிட்டு ரேஷன் கடையில போய் கியூல நிற்கும்.
அப்படியே எட்டுக்குள்ள அரிசி வாங்கிட்டு வந்து பாயங்கிட்ட கொடுக்கும். அவனும் சமைச்சு போடுவான். மத்தியானம் சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சிடும். அந்த யானைக்கு இன்னொரு பழக்கம் இருக்கு, சாயந்தரம் மச்சனா டீ குடிக்கும். அதனால டான் அஞ்சு மணிக்கு அப்படியே பஜார் பக்கம் போய் அங்க இருக்கிற ஐயர் கபே, விசாலங்கபே போர்டு, சுபாரியா ரிசார்ட் போர்டெல்லாம் தொடங்கும். அதை பார்த்த உடனே அவங்கள ஆளாளுக்கு அஞ்சாறு லிட்டர் டீ போட்டு கொடுப்பாங்க. ஆனா இந்த யானை யார்ட்டையும் பிச்சை எடுக்காது. நீங்க சொல்றது அதிசயமா இருக்கு சார். அஞ்சு அறிவு படைச்ச யானை சார். இதே ஊர்ல அங்கங்க வேலை செஞ்சு உழைச்சு சாப்பிடுது சார். ஆனா ஆறு அறிவு இருக்க என் பையன் சார் உழைக்காம சாப்பிடறான் சார். சார் சார் இருங்க சார். ஏன் சார் அழுவுறீங்க? மதுரை சுத்திரம் கழுத எங்கேயும் போகாதுன்னு சொல்லுவாங்க சார். அதே மாதிரி என் பையன் எம்பிஏ படிச்சுட்டு வெட்டியா ஊரை சுத்திட்டு இருக்கான் சார். எந்த சூழ்நிலையிலயும் கவர்மெண்ட் வேலைக்கு போகாம பெரிய பிசினஸ் பண்ணி கோடீஸ்வரனவர் தான் நம்ம கொள்கை மாப்ல. கால் வைத்து கஞ்சி குடிச்சாலும் கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும்னு சொல்லி எங்க வீட்டுல மட்டும் இல்ல என் சொந்தக்காரனுங்க எல்லாரும் கவர்மெண்ட் வேலையை தான் பாக்குறாங்க. எதுக்கு மாப்ள கால் வைத்து கஞ்சி குடிக்கணும்? காலாட்டிக்கிட்டே கரியும் சோறும் சாப்பிடுவோம். அதுக்கு நம்ம பிசினஸ் பண்ணி பெரிய கோடீஸ்வரன் ஆகணும். மாப்ள நாமெல்லாம் பெரிய பிசினஸ் மேன் ஆக முடியுமா? கண்டிப்பா முடியும் மாப்ள. சென்னையில சாதாரண மளிகை கடை வச்சிருந்த நம்ம சரவணா ஸ்டோர்ஸ் அண்ணாச்சி இன்னைக்கு பிரம்மாண்டமான பெரிய பிசினஸ் மேன் ஆகலையா? இல்ல வெயில் காலத்திலேயே கோட்டை கழட்டாத நம்ம விஜிபி அண்ணாச்சி மவுண்ட் ரோட்ல கரும்பு சுத்தி தான் வாழ்க்கைய ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு கரும்பு சுத்தின இடத்த வாங்கி பெரிய கடையே கட்டிட்டாரு. அதை விட நம்ம ஊரு டிவி சுந்தரம் ஐயங்காரு வேதம் படிக்க வேண்டிய வயசுல வேலைக்கு போனாரு கையில ஸ்பேனரோட. இன்னைக்கு உலகம் பூரா அவருக்கு பேனர் வச்சிருக்காங்க. ஊரை விட்டு ஓடி வந்தவங்க எல்லாம் பெரிய கோடீஸ்வரன் ஆகும் போது சொந்த ஊர்ல மூணு வேளை சாப்பிடுற நாம ஏன் பெரிய கோடி சொன்ன முடியாது? நீ சொற்பொழிவாத்துறது கேக்குறதுக்கு வேணா நல்லாதான் இருக்கு. நீ நாளைக்கு நடக்கிறத பத்தி சொல்ற, நான் இன்னைக்கு நடக்கிறத பத்தி கேக்குறேன். சந்தோஷமா குடிக்க கையில காசு இருக்கா? லைஃப் லாங்கா செட்டில் ஆகுறத பத்தி யோசிச்சு எனக்கு ஒரு நாள் கோட்டாவை கரெக்ட் பண்ண தெரியாதா? மாப்ள நமக்காக ஒருத்தன் பணத்தை எடுத்து பர்ஸ்ல வச்சுட்டு இருப்பான். சொல்லுங்க. ஹலோ தாத்தா, சொல்றா சீனி, பாட்டிய கூட்டி வரேன், மெயின்டைன் பண்ணிக்கங்க. ஓகே. வாங்க வாங்க தாத்தா, வீடு இவங்களுக்கு தான். வாங்க 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 வணக்கம். வாங்க வாங்க வணக்கம். பாத்தீங்களா, அங்க பாருங்க, மேல பாருங்க பெட்ரூம், அங்க பாருங்க ஒரு பெட்ரூம், இது கிச்சன், இது டைனிங் ஹால், நல்லா பாருங்க. என்ன கருப்பு கண்ணாடி போட்டுக்கீங்க? ஒவ்வொரு மாசமும் கரெக்டா வாடகை அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாரு. இவங்க 30ஆம் தேதி வீடு காலி பண்றாங்க. நீங்க 28ஆம் தேதி வந்தீங்கன்னா அட்வான்ஸ் கொடுத்து சாவியா வாங்கிடலாம். சின்ன வயசுல இருந்தே சீதாவுக்கு கரும்பு வாங்கி கொடுத்து நீ கரெக்ட் பண்ணிட்ட. உன்கிட்ட மட்டும் ஃப்ரெண்ட்லியா இருக்கா, எங்களை எல்லாம் பார்த்தா காரி துப்புறா. டே மாப்பிள்ளைங்களா, நீங்க மூணு பேருமே எனக்கு ஒண்ணுதான். சீதாவுக்கு கரும்பு வாங்கி தரேன், உங்களுக்கு கட்டிங் வாங்கி தரேன். ஆனா அவசரத்துக்கு ஒண்ணுனா சீதா பணம் கொடுப்பா, நீங்க கொடுப்பீங்களா? வச்சுக்கிட்டாடா இல்லங்கிறோம். ஹலோ,
நான் தான் கரகாட்டக்காரி சரசு பேசுறேன். என் பொண்ணுக்கு இன்னைக்கு வெள்ளோட்டம், வந்துருங்க. வந்துடுறேன். கரகாட்டக்காரி சரசு மாவுளுக்கு இன்னைக்கு வெள்ளோட்டமா, போன் பண்றா. வெறுங்கையா போக முடியாது இன்னைக்கு. தண்ணி செலவு நம்ம செலவு மாப்ள. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, இதுவரைக்கும் மதுரையில என்னோட கரகாட்டத்தை பார்த்து ரசிச்சு ஆதரவு கொடுத்தீங்க, அதே மாதிரி இன்னைக்கு என் பொண்ண உங்க முன்னாடி அறிமுகப்படுத்துறேன். இவளோட ஆட்டத்தை பார்த்து ரசிச்சு ஆதரவு கொடுங்க சாமியோ. சாமியும் சிலைய நம்ம தவற விடலாமா, எல்லாரும் சேர்ந்து தனாதரி போலாமா. இறக்கு இறக்கு சரக்கு சரக்கு இறக்கு இறக்கு சரக்கு சரக்கு விட்டு போனா நம்ம உறங்குவோமா.
வீட்டுக்கு வர நேரமா? டைம் என்னாச்சு? வீட்டுல ஒண்ணுக்கு ரெண்டு வால் கிளாக் மாட்டி வச்சுக்கிட்டு என்கிட்ட டைம் கேக்குறத பாரு. பாத்தியா பிள்ளையே, போதையில அவனுக்கு எல்லாமே ரெண்டு ரெண்டா தெரியுது. அந்த அளவுக்கு குடிச்சு வந்திருக்கான். பிள்ளையாடி பத்து வச்சிருக்க. ஏண்டா எம்பிஏ படிச்சிருக்கியே, ஏதாவது வேலைக்கு போகணும்னு அக்கறை வேணா? டேய், நீ தண்ணி அடிச்சுட்டு வாட தெரியாம இருக்கிறதுக்கு பக்கத்து வீட்டு கொய்யா மரத்துல இலைய புடிங்கி தின்னு இருக்க. அதை பார்த்துட்டு ஓரம் வரம் எல்லாம் அந்த மரத்துல கை வச்சிருக்கான். என்னைக்கு இருந்தாலும் பெரிய பிசினஸ்மேன் தான். ஆமா, இப்படியே அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க, உருப்படாம போட்டோம். என்னைக்கு இவனுக்கு சீனின்னு பேர் வச்சீங்களோ இப்படி நக்கிட்டு அலையறான். சீனியும் தேனையும் நக்கி தின்னாதான் டேஸ்ட். அந்த வேஸ்ட் கிட்ட சொல்லு தாத்தா. அத நீங்க சொல்லிடா வேஸ்ட். அடி செருப்பால. எல்லார் வீட்லயும் போய் துணி கலெக்ட் பண்ணிட்டு வாங்க. சரிங்க சிஸ்டர். மேடம், நாங்கள் அன்னை தெரசா ஆசிரமத்துலேருந்து வரோம். உங்கள் வீட்டில் இருக்க பழைய துணியெல்லாம் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பழைய துணிங்களாம் ஒன்றும் இல்லை, போங்க. மேடம், மேடம், சிஸ்டர், இங்கே யாரும் துணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது AMN டிவி. இது நம்ம ஒரு சேனல். வெல்கம். ஹாப்பி குட் மார்னிங் வியூவர்ஸ். இந்த நிகழ்ச்சி புதுவெள்ளம் தொகுத்து வழங்க வந்திருப்பவர் உங்கள் திவ்யா. அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு புத்த புதிய பாடல்களை பார்த்து ரசிக்க போறீங்க. யோ நாயரே, ஓ என்னையா எல்லாரும் கடமாடு ஓடுற மாதிரி அண்ணாச்சி கடை பார்த்து திபு திபுன்னு ஓடுறாங்க? அதுவா அண்ணாச்சி? 9:30 பத்தரை மணிக்குள்ள டிவியில வர பொண்ண சீரியஸா லவ் பண்றாரு. அந்த நேரத்துல யாரு கடைக்கு போனாலும் பயோரியா பல் பொடியில இருந்து பால் பாக்கெட் வரைக்கும் கடன் கொடுப்பாரு. எந்த நேரத்துல ஏதாவது கேட்கணும் வியவஸ்தை எல்லாம் போச்சு. ஆளாளுக்கு என்ன வேணுமோ எடுத்துட்டு போகலாம். நாளைக்கு வந்து குத்துறோம். சரி,
நீங்க சொல்லுங்க அண்ணாச்சி கூல் ட்ரிங்க்ஸ் வேணும் அண்ணாச்சி ஏ பாக்கி நிறைய இருக்களே மொத்தமா வாங்கிக்கலாம் அண்ணாச்சி சரி சரி என்ன வேணுமோ எடுத்து போங்க டிஸ்டர்ப பண்ணாதீங்க அப்புறம் வந்து கணக்கு சொல்லுங்க படிச்ச பிள்ளைங்க எல்லாம் போய் சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கேன் ஆனா இப்ப படிச்ச பிள்ளைங்க தான் ஏமாத்தி திட்டிரானுங்க கண்டிப்பா ஏமாத்துவோம் ஓகே Thank you so much for calling உங்களுக்காகவும் உங்க फ्रेंड्स காகவும் சூப்பரா ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு என்ஜாய் பண்ணுங்க மாப்ள அண்ணாச்சி டிவில வர புள்ளைய லவ் பண்றது உண்மைதான்டா என்னடா சொல்ற ஆமாடா யோ தம்பிங்க யாரியா காலையிலே பரவரப்பா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க பரவரப்பா இல்ல படவடப்பா யோசிச்சிட்டு இருக்காங்க என்ன பிசினஸ் பண்ணி எப்படி கோடீஸ்வரன் ஆகலாம்னு நாலு பீசையும் தூக்கிட வேண்டியதான் யார் மாப்ள அவரு தம்பி நீங்க அதிபரா போறீங்க உங்க முகத்துல லட்சுமி கடாட்சம் பொங்குது என்னன்னு சொல்றீங்க ஆமா நீங்க ரியல் எஸ்டேட் அதிபராக போறீங்க அறுப்பு கோட்டை பக்கத்துல இருக்க 250 ஏக்கர் நிலத்தை உங்க பேர்ல பவர் எழுதிக்க போறேன் அதோட மதிப்பு 300 கோடி அதுக்காக புரோக்கர் காசு எனக்கு 1 லட்சம் தரணும் இப்ப அட்வான்ஸ் 5000 கொடுங்க அப்புறம் பாருங்க 1 லட்சத்துல உங்க லட்சியம் போகுனா போகுது 300 கோடியா மாப்ள பவர்னா என்னன்னு தெரியுமாயா தெரியல மாப்ள பவர்ன்றது குட்டி இன்வெர்டர் மாதிரி நம்ம வீட்லயே அடிக்கடி கரண்ட் போது இல்ல நம்ம நாலு பேரும் சேர்ந்து பிரிச்சுக்குவோம் ஐயால பவர்னா என்னன்னு தெரியல அப்ப ஆட்டோ போட்டுற வேண்டியதுதான் தம்பி என்ன யோசனை நீங்க எல்லாம் படிச்சவங்க பக்காவா டாக்குமெண்ட் தரேன் படிங்க அப்புறம் என்ன இந்த கையில பவர் அந்த கையில கவர் மாப்ள இதோ வந்துட்ட மாப்ள மாப்ள நீ தாண்டா ரூபாய் ரெடி பண்ணனும் என்னால எப்படி முடியும் மாப்ள இதா உங்க அப்பா சிங்கப்பூர் போயிருக்காருல அவர் ஏடிஎம் கார்டல இருந்து பணத்தை எடுத்துருவோம் ஏடிஎம்ல இருந்து பணம் எடுத்தா மெசேஜ் போய்டும் என்ன உண்டலன் பண்ணிடுவாரு டேய் இங்க பணம் எடுத்தா கடல் தாண்டி ஒன்னு மெசேஜ் போவாதே பணத்தை எடுத்து காரியத்தை முடிச்சிட்டு மறுபடியும் பேங்க்ல போட்டுருவோம் சப்போஸ் பணம் வரலனா ஓ ஒரு ஏக்கர் நிலத்தை உங்க அப்பா பேர்ல எழுதி வச்சிருவோம் அப்ப ஓகே மாப்ள அம்மே நாளை காலை 11 மணிக்கு அறுப்புல இருந்து 2 கி.மீ வந்து ஃபோன் பண்ணுங்க மீனாட்சி சத்தியமா உங்களுக்கு தான் இடம் சரிங்க மாப்ள இதான் நீ கேட்ட பணம் தேங்க்ஸ் டா மறந்தராம வந்துருங்க பவர்ல எந்த மாற்றம் கிடையாது நாயரே மாப்ள கலக்கலாம் டேய் அதிபர் மாதிரி ஆக போறேன்ட்டு இப்படி அருவாள் எடுத்து விட்டுற சும்மா கிண்டல் பண்ணாம போங்கப்பா நானே சாமிய கும்பிட்டு சீக்கிரம் தொழில் அதிபராக போயிட்டு இருக்கேன் நம்பியார் மாதிரி குறுக்க வந்தேன் நம்பியாரு அங்கிள் சீனியங்க டப்பாவுல இருக்கு டப்பாவுல இருக்கா அங்கிள் கிண்டல் பண்ணாதீங்க இவ்வளவுதான் இருக்கான்பா ஓகே ஹாய் சினி ஹாய் இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு கால் டாக்ஸி டிரைவர் மாதிரியே இருக்கு எங்க சேனல்ல ஒரு போஸ்ட் வேக்கண்டா இருக்கு அத உங்ககிட்ட சொல்லலாம் தான் வந்தேன் ஏய் போடி நான் பெரிய ரியல் எஸ்டேட் அதிபர் ஆக போறேன் என்னது புரோக்கர் ஆக போறியா ஏன்டா உனக்கு இந்த வேலை ரியல் எஸ்டேட் மோசடி வழக்கில் தொழில் அதிபர் சீனி கைதுனு என்ன நியூஸ்ல சொல்ல வச்சிராத ஆரம்பிக்கும் போதே அபசகுணமா பேசாத போடி ஏய் போடி எங்க அப்பன மாதிரியே பேசு போடி என்னங்க சத்தம் உங்க புள்ள ஜென்மத்துக்கு வேலைக்கு போகாம டப்பாக்குள்ளே தான் இருக்க போறான் இத தான் நான் அப்பே சொன்னேன் மா மா வாமா எத்தனை தடவை கூப்பிடுறது இந்தா மா ரியல் எஸ்டேட் அதிபர்னா கையில ரெண்டு மூணு மோதிரம் இருக்கணும் கழுத்துல 10 பவுன்ல தடியான ஒரு செயின் இருக்கணும் கொஞ்சம் இரு உங்க அப்பாக்கு தெரியாம அவரோட செயின் என்னோட செயின் அவரோட மோதிரம் எல்லாம் எடுத்து கொடுத்துறேன் சூப்பர்மா என்னடி பண்ண போற பண்ணடி கொடுத்துறாத நான் கஷ்டப்பட்டு உனக்கு 40 பொண்ணாக வாங்கி கொடுத்துருக்கேன் டி இவன்டா கொடுத்தேன் வாங்கி டெல்லி பாம்பே கல்கத்தான்னு ஓடி எல்லாத்தையும் வித்து தின்னுட்டு கடைசியில மன்னிச்சுக்கு பான்னு வந்து நிப்பான் அந்தா இருக்காரு எங்க அப்பா அவரு இவனை மன்னிச்சுட்டு பான்னு வந்து நிப்பாரு வேணாண்டி கொடுத்துறாத நான் என் பிள்ளைய நம்புறேன் நான் நம்பல அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா போற பிசினஸ் முடிக்கிறேன் இன்னைக்கு ஈவினிங் இன்னைக்கு ஈவினிங்மா ஒயிட் ஸ்கார்பியோல வந்து இறங்குறேன் புரோக்கர் சொன்ன இடம் இதாண்டா மாப்ள எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு மாப்ள மாப்ள புரோக்கருக்கு போன் பண்ணா போட்டுருவோம் அண்ணே ஆ சொல்லு தம்பி நீங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டோம்னா தம்பி நான் உங்களை பாத்துட்டேன் எங்கனே இருக்கீங்க Thank you.
ரம்பா மாதிரி தொலைய காட்டி வரீங்க? நாய்க்கர்னா அப்படித்தான் தூக்கிட்டு நடக்கணும். அம்பானி, பில் கேட்ஸ், டிஜிபி, எம்ஜிஎம் எல்லாமே வந்துட்டாங்க. தம்பி இவர்தான் வேலை நாய்க்கரை கும்பிடுங்க. வாங்க 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 தம்பி, வாங்க தம்பி. தம்பி என்ன பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னும் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. உங்க கதையதான் நாயகன் படமா எடுத்தாங்கன்னு தெரியும். அதுல நடிச்சது நீங்க தானும் எனக்கு தெரியும். தம்பி அப்ப நான் பாம்பேல மிகப்பெரிய டான். அந்த டான் வாழ்க்கையில சம்பாதிச்சதுதான் இவ்வளவு பெரிய சொத்து. அந்த பக்கம் பாருங்க, மலை தெரியுதா? மலையும் தாண்டி என் சொத்து. கிழக்கு பக்கம் பாருங்க, தூத்துக்குடி வரைக்கும் நம்ம சொத்து. மேற்கு பக்கம் பாருங்க, மானாமதுரை வரைக்கும் நம்ம சொத்து. தம்பி இதுல ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஹைவேஸ் நம்ம இடத்துல போயிட்டு இருக்கு. இந்த வழியா மெட்ராஸ் போற வண்டி உங்களுக்கு பிடிக்கலனா அப்படியே நிப்பாட்டுங்க. தம்பி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துல உடனே டோல் கட்ட ஆரம்பிங்க. துட்டு துட்டு, நல்ல துட்டு தம்பி. இப்போதைக்கு இதான் நல்ல பிசினஸ். இவ்வளவு நல்ல இடத்த ஏன்னா இப்ப விக்கிறீங்க? அப்ப நான் டானா இருந்தேன், இப்ப டவுன் ஆயிட்டேன். எவ்வளவு சீக்கிரம் நீங்க விக்க முடியுமா? சீக்கிரம் வித்து காசாக்கிருங்க. சரிண்ணா, 50-50 பிஸ்கட் மாதிரி. பிஸ்கட் மாதிரி ஆளுக்கு பாதி பிரிச்சுக்கலாம். ரொம்ப நன்றிண்ணா. டிஜிட்டல் வரார், டிஜிட்டல் வரார், டிஜிட்டல் வரார். தம்பி 95,000 பணம் கொடுத்தீங்களா? கொடுமாப்ல. அதிகாரம்டா, இத வச்சுதான்டா நம்ம கோடி கோடியா சம்பாதிக்க போறோம். தம்பி வித்ததுல பாதி எனக்கு கொண்டு கொடுங்க. அண்ணே உங்களை மறுபடியும் எங்கடா பாக்குறது? ப்ரோ பஞ்சாயத்து ஆபீஸ் பக்கத்துல டீ கடை இருக்குல்ல, அதுல பெஞ்சில உட்காந்துருப்பேன், அங்க வந்து பாருங்க. என்னன்னு சொல்றீங்க, டீ கடையில இருப்பீங்களா? எங்க போறோம்? நம்ம திருப்பதி போறோம். கோவிந்தா கோவிந்தா வெங்கட்ராமா. என்ன பண்ணா உங்களுக்கு என்ன? எங்க இடத்துல நாங்க நிக்கிறோம் சார். இப்போதான் சார் இடத்த பேசி முடிச்சுட்டு பவர் பத்திரம் கூட போட்டு நிக்கிறோம். இப்ப வந்து ஈபி இடங்குறீங்க? டேய் இந்த இடத்துல மிகப்பெரிய ஈபி பிளான் வரப்போகுது, பேசாம இடத்த கழுவிட்டு போங்க. இல்ல போர்ச்சரி கேஸ்ல போலீஸ்ட புடிச்சு கொடுத்துருவேன் ஜாக்கிரத. இனிமே இந்த இடத்துல உங்களை பார்க்கவே கூடாது. போகலாம் முதல்ல போன சீனி தம்பி இவர் வேற என்னாச்சே? ஒரு நிமிஷம், என்னாச்சே தம்பி? பெரிய ரியல் எஸ்டேட் அதிபர் ஆயிட்டீங்களாமே. 290 ஏக்கரா, ஏதோ 300 கோடியாமே. எனக்கு தெரியும் நீங்க எதை தொட்டாலும் தொலைங்கும்னு. ஏனாச்சே நீங்க நல்லா சம்பாரிச்சு நல்லா தானே இருக்கீங்க, உங்களுக்கு என்ன குறை? சம்பாரிக்கும் போது பணம் பண்ணணும் ஒரே குறியா இருந்துட்டேன், அதனால வாழ்க்கையே போச்சு. கல்யாணம் நடக்கல, இப்ப எனக்கு சூப்பரா ஒரு பொண்ணு வேணும் தம்பி. அட என்னாச்சு, ஒண்ணு புரோக்கர்ட்ட சொல்லுவீங்க இல்ல மேட்ரிமோனியல தேடுங்க, கிடைக்க போகுது. இதெல்லாம் எல்லாரும் செய்யறது, ஆனா இத நீங்க மட்டும் தான் செய்ய முடியும். என்னாச்சு, நீ புரோக்கர் நினைச்சீங்களா? அண்ணாச்சிங்கிற மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன், இல்லனா அப்புறம் என்ன தம்பி இதுக்கு போய் கோவப்படுறீங்க? இதுவும் ஒரு பிசினஸ் தான். நீங்க இப்ப ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணலையா? இடத்த வாங்கி வித்துட்டு இருக்கீங்களா? அது மாதிரி தான் இதுவும். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும் சொல்லுங்க, அண்ணாச்சிக்கு பொண்ணு புடிச்சு கொடுங்க. தெரியாதவங்க கிட்ட பணத்தை ஏமாந்தோம், தெரிஞ்சவன் பணம் தரேன்னு சொல்றான். அண்ணாச்சிக்கு பழைய அத்தாச்சி ஏதாவது உன்ன கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டு 1,00,000 பிரச்சனையை முடிச்சிருவோம். தம்பி என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? ஒரு 50,000 தாரேன், என்ன சொல்றீங்க? அண்ணாச்சி நான் ஆஸ்திரேலியால MBA படிச்சவன், படிப்புக்கு மட்டும் 25,00,000 செலவாயிருக்கு. ஓஹோ, 50,000 பத்தாது.
ஒரு 5 லட்சம் கொடுங்க உடனே பேசி முடிப்போம் சரி தம்பி 5 லட்சம் தந்துறேன் அப்புறம் பேச்ச மாத்த மாட்டீல அண்ணாச்சி நான் பேண்ட் வேணா மாத்துவேன் பேச்ச மாத்த மாட்டேன் இந்தாங்க தம்பி 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் வச்சிடுங்க இப்போ நீங்க பேண்ட மாத்துங்க ஜட்டிய மாத்துங்க ஆளை மட்டும் மாத்திராதீங்க அண்ணாச்சி இருங்க ஒரு நிமிஷம் வந்தறேன் ஏய் இந்தா 1 ரூபாய் ஏய் அண்ணா லாபம் மட்டும் பாக்குறவன்ட பாவம் எப்படா பார்க்க முடியும் நல்லது கெட்டதுல கலந்துக்கிறவன் தான்டா நண்பன் நல்லதுனா ஓடி வரது கெட்டதுனா ஓடி ஒளியிறது சாயந்தரம் கட்டிங்களா கலந்துக்குவோம்டா அண்ணாச்சி மேட்டர் சொல்லுங்க உங்களுக்கு இப்ப எப்படி பொண்ணு பாக்கணும் தம்பி இனிமே நீங்க பொண்ணெல்லாம் பார்க்க வேணாம் என்ன அண்ணாச்சி பொண்ணு பாருன்னு சொல்றீங்க பாக்காதன்னு சொல்றீங்க தம்பி நான் ஏற்கனவே பாத்துட்டேன் இன்னைக்கு தம்பி என்னது பே அண்ணாச்சி இப்படி திட்டியே அது உங்க மனதின் முன்னாடி அண்ணாச்சி இந்த பொண்ணு விஷயம் எனக்கு ஒத்து வராது என்னால முடியாது சரியா வரும் உங்களால முடியும் முடியலன்னா வாங்கின படத்தை திருப்பி கொடுத்துருங்க காரணம் இல்லாம எதையும் கேட்க மாட்டா இந்த பால் பாண்டி உங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் இந்த மதனி இருக்காக நீங்க காரியத்தை கச்சிதமா முடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும் 2 வருஷமா லவ் பண்ணுதேன் தம்பி என் மனசுல என்ன பாட்டு வேணும்னு தோணுதோ உடனே அந்த பாட்டை போடுவாங்க உங்க மதனி பாருங்க மானே தேனே கட்டிப்புடி song var pogudu enjoy ayyo na solla na solla maane tene kattipudi maaman thoda thottukadi maane tene kattipudi kattipudi maaman thoda thottukadi thottukadi mallidu sanamandiram inna maapla serious ah iruka அண்ணாச்சி லவ் பண்றது ஏன் திவ்யாவடா ஓன் திவ்யாவா உன்ன லவ் பண்றாளாவ தெரியல மாப்ள ஆனா நான் அவள லவ் பண்றேன் மாப்ள மொத அவ உன்ன லவ் பண்றலாம் தெரிஞ்சுக்க அதிபர் ஏன் சைலண்டா இருக்காரு பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சுப்பா என்னது காலையில பிசினஸ் ஆரம்பிச்சு சாயந்தரத்துக்குள்ள லாஸ் ஆச்சுன்னு சொன்னா கேக்குற வேணா கேணப்பே நினைச்சியா எவ்வளவுடா லாஸ் 1 லட்சம்ப்பா 1 லட்சமா டேய் சுப்ரமணி பிசினஸ்னா அப்படி இப்படி தான்டா இருக்கும் இருக்கு இருக்கும் ஏய் லட்சுமி கேட்டுகிட்டா உன் பில்லட்ட குடுத்தே அந்த நகையை வச்சிருக்கானா வித்துதுன்னு ஓட்டானா வந்து கேளு எல்லாம் பத்திரமா தாங்க வச்சிருப்பான் ஏன்னா அவன் ஏன் புள்ள அம்மா முழிக்கடாம்மா நீ கொடுத்த நகையெல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கம்மா நீ வெச்சிடடா தங்கம் இல்லம்மா அவன் ரொம்ப திட்றாருமா புடிமா சும்மா சொல்ல கூடாதா தலாகுளம் பெருமாள் போனே வேண்டிக்கிட்டே சோலி முடிச்சு விட்டாரு மாமா சூப்பரா பூஜை பண்ணாரு அவ்வளவு பவர்டா சொந்த பிள்ளைக்கு சூப் வாங்கி கொடுக்கற அப்பாவை கேள்விப்பட்டிருக்கேன் சூனிய வைக்கிற அப்பாவை இப்போதான் பாக்குறேன் இந்த பாரு நீ பிசினஸ் அதுன்னு எதுவும் செய்ய வேணாம் நான் சொல்றத கேளு என் ஃப்ரெண்டு ஓரியன்டல் பேங்க் மேனேஜர் கோபாலஜிட்ட சொல்லியிருக்கேன் அவரை போய் பாரு நான் பார்க்க மாட்டேன்ப்பா சீனி சரின்னு சொல்லி ஒத்துக்கலாம் சும்மா அப்பா சொல்றாரு சொல்லு சோ சரி போய் பாக்குறேன் ஏண்டா உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது நம்ம ரெண்டு பேரும் எத்தனை வருஷமா பழகிட்டு இருக்கோம் என்னடா லூஸ் மாதிரி கேக்குற சின்ன வயசுல இருந்தே பழகிக்கிட்டு இருக்கோம் ஆனா நான் உன்னை சின்ன வயசுல இருந்தே காதலிச்சிட்டு இருக்கேன் நீயும் என்ன காதலிக்கிறல்ல நான் உன்னை காதலிக்கலையே என்னடி சொல்ற என்ன லேபர் என்ன இப்ப லவ்ருங்கற நான் உன்னை உயிர்க்குறா காதலிக்கிறேன் நீ காதலிச்சுக்கோ எனக்கு என்ன நான் மட்டும் பண்றதுக்கு இது சமயல் இல்லடி காதல் சேர்ந்து தான் பண்ணனும் நான் எல்லார்கிட்டயும் உன்னை காதலிக்கிறதா சொல்லிட்டேன் அப்புறம் அப்புறம் போகும்போது வரும்போதுலாம் நீ எனக்கு டாடா காட்டணும் அப்புறம் ஃப்ளைங் கிஸ் கொடுக்கணும் அப்புறம் அப்புறம் கட்டி பிடிக்கணும் செருப்பால் அடிப்பேன் இதுக்கு தான் இவ்வளவு நேரம் பில்டப் கொடுத்தியா உனக்கு ஒரு வேலையே இல்ல நான் போறேன் என்ன வெளியில நின்னு குசு குசுன்னு பேச்சு ஏதா இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ள போய் பேசுங்க உங்களுக்கு டிசிப்ளின் தான் முக்கியம் அதானே ஆமா உங்க பொண்ணு பின்ன உங்களை மாதிரி தானே இருப்பா அப்ப உனக்கு பங்கலையா வண்டி எடுங்க வியாக்கியான பேசுங்க இதை புடி இன்ன கிளம்பலையா இதோ கிளம்பிட்டேன் பா அப்ப கிளம்புங்க கிளம்புங்க சீக்கிரம் வண்டி எடுங்க நான் நிக்கறேன் டேய் இந்த ஆபீஸ்க்கு லேட் ஆறது கல்யாணம் பண்ணல இருந்து எல்லாமே லேட் தான் என்னாச்சு ஒண்ணே மாதிரி தான் பிக் அப் இல்ல ஒரு மயில் வச்சு இல்ல
நகையில் சீனி, உன் கண்ணசைவில் சீனி, உன் சின்ன இடையில் சீனி, மனம் சிதறும் நடையில் சீனி, உன் புன்னகையில் சீனி, உன் கண்ணசைவில் சீனி, உன் சின்ன இடையில் சீனி, மனம் சிதறும் நடையில் சீனி. முத்து முத்து பல்லழகா, கத்தி கத்தி கண்ணழகா, முத்து முத்து பல்லழகா, கத்தி கத்தி கண்ணழகா. மாப்ள, ஒரு முக்கியமான விஷயம், மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பின்னாடி வந்து. தம்பியை ஸ்கூலில் ட்ராப் பண்ண போகும்போது இவரை பார்த்தேன். ஒரு புது பிஸ்னஸை பற்றி ஒன்றாம் கிளாஸ் வாத்தியார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. காசு நல்லா வரும்னு தெரிஞ்சுக்கிட்ட மாப்பிள, நீ பேசி பாரு, ஒர்க் அவுட் ஆகிடும். சொல்லுங்கண்ணா, என்ன பிஸ்னஸ்ஸு? இந்தா பாம்பு பரமசிவம், மண்ணொலி பாம்பு, நாகரத்ன கல், சஞ்சீவி குச்சி. இந்த குரூப்பா எழுத்து கூட்டி படிச்சுட்டு இருக்காதிங்க. பையன் தம்பி, நான் திருநெல்வேலியிலேருந்து வரேன். என் பேர் பாம்பு பரமசிவம். உங்களெல்லாம் கோடீஸ்வரன் ஆகணும்னு தான் நான் வந்திருக்கேன். தம்பி, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மண்ணூலி பாம்பு வியாபாரம் பண்ணுறோம். மண்ணூலி பாம்பு வியாபாரம்? என்னங்கய்யா தேடி தேடி வந்து டார்ச்சர் பண்ணுறீங்க? நேற்று என்னென்னா ஒருத்தர் ரியல் எஸ்டேட் அதிபராகி கோடி கோடியாக பணம் சம்பாதிச்சிடலான்னு இருக்கிற பணத்தை ஆட்டியை போட்டு போயிட்டான். அதுக்கு வாங்கின கடனை அடைக்கவே என் காதலியை அடகு வைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ இதில் நீங்கள் வேற புதுசாக கிளம்பிருக்கீங்களா? இதுக்கு மேலே இங்கே நின்றுங்க மரியாதை கேட்டு போயிடும். ஏய், கூட்டிகிட்டு போடா. மாப்பிள, கோவப்படாத மாப்பிள. தம்பி, மானோன்னு வந்தால் வேலையே பார்க்க மாட்டேன், லாபம்னு வந்தால் மானமே பார்க்க மாட்டேன். என்கிட்ட ஏடகுடமாக பேசினவங்க எத்தனையோ பேர் என்கிட்ட திரும்பி வந்திருக்காங்க தம்பி. நீங்கள் வருவீங்க தம்பி, பட்ட என்ன மாப்பிள, பிஸ்னஸ்னால் கோவப்படக்கூடாதுடா, பொறுமையாக இருக்கணும்டா. அவன் கிடக்கிறான், விடு மாப்பிள, நல்ல மூடில் இருக்கேன், அவனை ஞாபகப்படுத்தாத. நாயர, ரெண்டு டீ போடுங்க. துட்டு யார் கொடுப்பா? ஏற்கனவே பாக்கி நிறைய இருக்கு. இது வேற மாப்பிள, வா, எங்க அப்பா சொன்னால போய் பாத்துட்டு வந்துடும். வணக்கம் சார். இதுல யாரு சுப்பிரமணியனோட பையன்? நான் தான் சார். நான் உன்னை உட்கார சொல்லையே, நீ எம்பிஏ படிச்சிருக்கியா? ஆமா சார். நீ எந்த வேலையும் பாக்கலையா? ஆமா சார். வெட்டி ஆபீசரா? ஆமா சார். தண்டச்சோரா? ஆமா சார். இவர் யாரு? நான் இவரோட மேனேஜர். வேலை இல்ல, எதுக்கு மேனேஜர்? ஆரம்பிக்க போற வேலைக்கு நான் தான் மேனேஜர். உனக்கு ஏதாவது எய்ம் இருக்கா? இருக்கு சார். கவர்மெண்ட் வேலைக்கே போகாம பிசினஸ் பண்ணி பெரிய கோடீஸ்வரன் ஆகணும் சார். யூ ஆர் லைக் மீ, சிட் டவுன். தேங்க் யூ சார். எனக்கும் பெரிய பிசினஸ்மேன் ஆகணும்னு ஆசை. என்ன சார் சொல்றீங்க? சொல்றேன், எங்க அப்பா ஒரு மொள்ள மாதிரி முடிச்ச விக்கி, இதே பேங்க்ல தான் வேலை செஞ்சான். அதே வேலைய எனக்கும் வாங்கி கொடுத்துட்டான். எனக்கு கல்யாணம் ஆகி மூணு பொம்பளை பிள்ளைங்க. எந்த காலேஜ் சார்? நோ, அவங்கெல்லாம் உனக்கு சிஸ்டர் மாதிரி. எனக்கு மாசம் 45,000 ரூபாய் சம்பளம், புடுங்கிறாளுங்க. அப்பதான் நான் முடிவு பண்ணேன், சொந்தமா பிசினஸ் ஆரம்பிச்சு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும். அதுக்கு ஐடியா பண்ணி சூப்பர் சுப்பிரமணியத்துக்கு ஃபோன் பண்ணேன். யார் சார் அவரு? உங்க அப்பன் தான். அவன் சொன்னா, எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவனும் உன்ன மாதிரியே வேலைக்கு போக மாட்டேன், சொந்த காலில் நின்று பிசினஸ் பண்ணி சம்பாதிக்கணும்னு சொன்னான். அதுக்கு தான் நான் ஐடியா பண்ணி கொக்கி போட்டு உன்னை இழுத்துட்டேன். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்ண போறோம். என்ன சார் சொல்றீங்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்ண போறோமா? இந்த பிசினஸ்க்கு பணம் பிரச்சனை இல்ல, இந்த பேங்க்ல இருக்கிற 100 கோடி பணமும் நம்ம பணம் தான் சார். அது கஸ்டமரோட பணம் சார், எவ்வளவு வேணாலும் ஓடி எடுத்துக்கலாம். என்ன சார் ஓடி போற மாதிரியே பேசுறீங்க? ஆமா. சரி, என்ன சார் பிசினஸ் பண்ண போறோம்? நாம ரெண்டு பேரும் சேர்ந்து நாதர்முடி மேல் இருக்கும் மண்ணொலி பாம்பு பிசினஸ் பண்ண போறோம். என்ன சார் இது மண்ணுளி பாம்பு மலைப்பாம்புன்னு? வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்.
மண்ணொலி பாம்பு பத்தி உங்களுக்கு தெரியாதா? நெட்ல பார்த்தது இல்லையா? நெட்ல கண்டத பாருங்க. மண்ணொலி பாம்பு பத்தி எல்லாம் பார்க்காதீங்க. Today I'm telling one secret. இந்த ஸ்ரீஹரிகோட்டா இருக்குல்ல, அங்க ராக்கெட் விடுறாங்களே, அந்த ராக்கெட் கிளம்பும் போது மண்ணொலி பாம்புல உள்ள இரிடியத்தை ஊத்தினாதான் கிளம்பும். என்ன சார் சொல்றீங்க? அவ்வளோ பெரிய ராக்கெட் பறக்கிறதுக்கு மண்ணொலி பாம்புல இருக்கிற இரிடியத்தை எடுத்தா ஊத்துறாங்க? ஆமா, மண்ணொலி பாம்புக்குள்ள இரிடியம் எப்படி வரும்னு உனக்கு தெரியாதுல்ல? மழை காலத்துல மேல இருந்து இடி விழும், அத மண்ணொலி பாம்பு தின்னும். சார், மண்ணொலி பாம்பு முடியத்திங்கன்னு சொன்னா நம்பலாம், இடியத்திங்கன்னு சொன்னா எப்படி சார் நம்புறது? திங்கும், இட் வில் ஈட். மண்ணொலி பாம்போட விலை என்ன தெரியுமா? 4 கிலோ 200 கிராமுக்கு கீழே இருந்தா 1000 போகும், 4 கிலோ 200 கிராமுக்கு மேல இருந்தா 1,00,000 போகும். சார், பாம்பு பொந்துக்குள்ள தானே போவோம், எப்படி 1,00,000 போவோம்? சைக்கிள் கேப்ல எங்க வேணாலும் போகும். கிலோ 2,00,000 ரூபாய், 10 கிலோ 20,00,000 ரூபாய். நாம 50,00,000 ரூபாய்க்கு விக்கிறோம், 30,00,000 ரூபாய் லாபம். 10 பாம்பை பிடிக்கிறோம், விக்கிறோம், 3 கோடி ரூபாய் லாபம் அடையிறோம். ஆளுக்கு ஏக்கு ஏக்கு, அண்டர்ஸ்டாண்ட்? புரியல? ஒன்றாச்சு வேகத்தை பார்த்தாவே வெற்றினு தெரியுது. நம்மள கோடீஸ்வரன் ஆக்க போற குபேரன் யாரு? சார், நான் ஒரு கால் பண்ணிட்டு எங்க வேணாலும் போய் கால் கை என்ன வேணாலும் பண்ணு. மேனேஜர், மேனேஜர், பாம்பை பாத்தீங்களா? பாம்பு நல்லா இருந்ததா? ஐயோ, நீங்க பாம்ப பார்த்த பரவசத்துல உங்களுக்கு பேஞ்சே வரலன்னு தெரியுது. நீங்க பார்த்த பாம்பு பாயா கேலா? பாய் ரெண்டுமே இல்லையா? பாம்புலயும் கில்ஃபா பாம்பா புக்கு. பாம்பு பரமசிவனா, எங்கடா இருக்கீங்க? ஏய் தம்பி, நானே கையில காசு இல்லாம குட்டி அணையில ஸ்டாண்டிங்ல போயிட்டு இருக்கேன்டா. அண்ணே, இன்னைக்கு காலைல நீங்க கோயில் கிட்ட காடை கொடுத்தப்ப திட்டி அனுப்புனே அந்த பையன் தானே பேசுறேன், தப்பா நினைக்காதீங்கண்ணே. மானோன்னு வந்தா வேலை பார்க்க மாட்டேன், லாபோன்னு வந்தா மானத்தை பார்க்க மாட்டேன். அண்ணே, எத்தனை பாம்புண்ணா இருக்கு? ஒரு 10-20 பாம்பு கிடக்குது தம்பி, தேவையானதை அழுத்து போங்க. ஒரு நிமிஷம்ண்ணா. சார், 10-20 பாம்பு இருக்கான். நோ 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 நோ, டெஸ்ட்டுக்கு ஒரு பாம்பு மட்டும் போதும். அண்ணே, இப்போதைக்கு ஒன்று போதுண்ணே. தம்பி, சும்மா ஃபோன்லேயே பேசிக்கிட்டு இருக்காதிங்க, ஏதா இருந்தாலும் திருநெல்வேலிக்கு நேரம் வந்து பேசுங்க. என்ன சார் சொல்றீங்க? பாம்புக்கு 2 வாய் இருக்கணுமா? எஸ், 2 வாய் இருக்கணும். நீங்க என்ன பண்றீங்க? 2 வாய் பாம்பை பார்த்த உடனே மொபைல்ல போட்டோ எடுக்கிறீங்க, எனக்கு எம்எம்எஸ் அனுப்புறீங்க, அத பார்த்து நான் ஓகே, நான் உடனே அங்க வர பிசினஸ் முடிச்சிரோம். ஓகே. ஆமா, நீ என்ன மொபைல் போன் வச்சிருக்க? சார், இந்த போன். சை, வாட் நான்சென்ஸ் இஸ் இட்? இட்ஸ் எ போன். இட்ஸ் எ போன். எஸ் சார், இட்ஸ் an iPhone. இங்க பார், iPhone. நீ என்ன பண்ற? இதுல போட்டோ எடுத்து அனுப்புற. சி, இதுல 20,000 இருக்கு, நீ கை செலவுக்கு வச்சுக்கலாம். ஓகே, கை செலவுக்கு. சக்சஸ்ஃபுல்லா வாங்க, சக்சஸ்ஃபுல்லா. சக்சஸ். கோபால் ஜி, நீ கோடீஸ்வரன் ஆக போறடா, கோடீஸ்வரன் ஆக போற. ஆடு பாம்பி. பாம்பு பாம்பு. என்ன தம்பி, அன்னைக்கு எப்படி வரப்பா போனீங்க, இன்னைக்கு ரப்பர் மாதிரி வளைறீங்க, என்ன விஷயம்? மண்ணுலி பாம்பு வாங்க வந்திருக்கோம். பாத்தியாரு, பேங்க் மேனேஜர். அப்ப ஓகே தானே? அண்ணா, பாம்பு இப்ப பாக்க முடியுமா? தம்பி, பாம்புன்னு சத்தமா சொல்லாதீங்க, கயிறுன்னு சொல்லுங்க, ஏன்னா போலீஸ் கெடுபடி அதிகமா இருக்குல்ல. எத்தனை கயிறு வேணும்? ஒரு கயிறுண்ண. ஒரு கயிறு தானே? ஜக்கம்மா, ஜக்கம்மா. அண்ணா, இந்த கயிறு திருநெல்வேலியில மட்டும் தான் கிடைக்குமாண்ண? இந்த கயிறு பீகார், ஊபி போன்ற வறண்ட காடுகளில் கிடைப்பதாக கேள்வி. குறிப்பாக சொல்ல போனால் மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம் காடுகளில் கிடைப்பதாகவும் செய்தி. இது பிறக்கும் போது 22 சென்டிமீட்டர் இருக்கும். இது முழு வளர்ச்சி ஏற்பட்டவுடன் 75 சென்டிமீட்டராக இருக்கும். சார்,
எனக்கு எப்போ சார் லோன் கிடைக்கும்? தம்பி டென்ஷன் ஆகக்கூடாது, பேப்பர்லாம் பர்ஃபெக்டாக இருக்கு, 100% லோன் கிடைக்கும். டென்ஷன் ஆகாமல் ஃப்ரீயாக இருங்க. காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா? பழக்கம் இல்லை சார். வெரி குட். ரெண்டு வாயிருக்கே, எனக்கு எப்போதான் சார் லோன் கிடைக்கும்? சுமாரா, இது பாம்பு, இது பேப்பர் ஆடாது, நான் தொட்டு போற பேப்பர் மாதிரி இருக்கு. இது தூக்கிட்டு வெளிப்படா. நான் யார் தெரியுமாடா? பேங்க் மேனேஜர். இது வரைக்கும் நானே சொந்தமா வீடு கட்டல, நீ கட்டணுமா? போடா வழியா. இதுக்கு மேல உங்களுக்கு மரியாதை கிடையாது சார். என்ன மரியாதை வேண்டியிருக்கேன்? ஏந்திரா, போதி குந்திர பேப்பரை கொண்டாந்துருக்க, வெளியப்படா, வெளியப்படா, போடா. இந்த போடா, இந்த பேங்க்ல நான் தாண்டி கிங்கு. எப்படி இந்த வழியா தானே வருவா? நல்ல பாம்பு தம்பி. சார், இது நல்ல பாம்பு இல்ல, மண்ணுளி பாம்பு. நல்ல மண்ணுளி பாம்புன்னு சொன்னேன். சரி, எப்போ சார் வரீங்க? இப்ப நான் இனோவால கிளம்ப போறேன். ஓகே சார். திங்கள் செவ்வா பாவா, மனை இல்ல பாவா. தெல்சனம்மா, தெல்சனம். புதன் வியாழன் நம்ம வீடு மாமா, வெள்ளிக்கிழமை நம்ம வீடு மாமா, சனிக்கிழமை நம்ம வீடு மாமா, ஞாயிற்றுக்கிழமை மனை வெள்ளி மாவா. கோபால்ஜி பாம்புஜி. ஓ தெய்வமே, தெய்வமே, தேடினேன். எங்க? ஒரே வேளை 20 லட்சம் இதோ இருக்கே. சரியா இருக்குமா? ஜக்கமா. மேனேஜர், பாம்பு பேர் ஜக்கமாவா? சும்மா இருங்க சார், கொத்திரு போறாரு. ஏய் தண்ணி பாம்பு, அஜி போய் கயிற பிளாஸ்டிக் பையில போட்டு கொண்டு வா, வரும்போது கம்பியோட வா. சரிண்ணாஜி. பாம்புஜி, பாம்புஜி, எல்லாருக்கும் பாம்பால தோஷம் வரும், ஆனா எனக்கு சந்தோஷம் வரப்போகுது. ஜாலி கயறு கம்பி. ஏ குத்தாதீங்க ஏஜமா, குத்தாதீங்க. பாம்பு செத்த பாதி விலை கூட போகாது, பில்பா கிடைக்காது. மதுரை வரைக்கும் போறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். மூச்சு முட்டி செத்து போனா மொத்த பணமும் போயிடும். சும்மா அம்முத்தாச்சு கைத்த வாங்கினது பெருசு இல்ல, பத்திரமா எடுத்துட்டு போனோம். தாளையூத்து வழியா போனீங்க, போலீஸ் குடிச்சிடும். அதனால கொஞ்சம் முன்னாடியே 2 கிலோமீட்டர்ல லெப்ட்ல ரோடு இறங்கும், அதுல இறங்குனீங்க தாமிராபரணி ஆறு, அதுல வண்டியை விட்டீங்க, வைகை ஆத்துல ஏறுவீங்க. ஐயோ, எனக்கு தண்ணில கண்டம். உங்களுக்கு தானே கண்டம், எங்களுக்கு இல்லையா? இந்த பாம்பை வித்த பணத்துல நான் பாம்பன் பாலம் 2 கட்ட போறேன். கட்டுங்க, கட்டுங்க. வரம் பாம்பு மாமா. வியாபாரத்தை ஒழுங்கா பண்ணணும். பாம்பு வாடை அடிக்க பக்கத்துல எங்கேயாவது போட்டு போகலோ.
பின்ன எங்க தப்பிக்க போறான் நம்ம கிட்ட இருந்து கயிறு நம்ம கைக்கு வந்துருச்சு போலீஸ் நம்மளை துரத்திட்டு வந்தா போலீஸ் தான் அவனை துரத்துத அத எப்படி அவனை மட்டுமே போலீஸ் துரத்திட்டு போகுது நான் தானே போலீஸ் கிட்ட சொன்னேன் அப்ப இதை வேற வாட்டி கொடுத்துருவோமா இதுல எனக்கு பங்கு தரணும் இருக்கிறதே ஒரு பம்புடா அதுல நீ பங்கு கேட்கற என்ன சார் இவ்வளவு பெரிய விஐபி இருக்கீங்க உங்க வண்டிக்குள்ள இருந்து மண்ணுளி பாம்பு ஓட வருது பின்னாடி யார் சார் தம்பி பாம்பு மாதிரி முழிச்சிட்டு இருக்கு பின்னாடி உட்கார்ந்து இருக்காரு இவர் வேலை விஷயமா தான் நாங்க திருநெல்வேலி வந்துட்டு போறோம் இவர் தான் அடுத்த பேங்க் மேனேஜர் சார் உங்க வண்டிக்குள்ள இருந்தா பாம்பு ஓட வருது கார் டயர்ல பாம்பு அடிபட்டு இருக்கான்னு பாருங்க அருண்குமார் எஸ் சார் தெரிஞ்சதா டயர்ல பாம்பு ஏதோ அடிபடல சார் சார் எங்க இருந்து அந்த துர்நாற்றம் வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற தம்பி அவர் போட்டுட்டு இருக்கிற சாக்ஸ்ல இருந்து வருது சார் அப்பா இப்படி ஒரு கவுலா சரி கிளம்புங்க பாத்து போங்க ஓகே சார் இங்கே 20 லட்சம் போச்சு இதோட உனக்கு எனக்கும் இருக்கிற பிசினஸ் கான்டெக்ஸ்ட் முடிஞ்சு போச்சு வந்துட்டாங்க சம்பாரிச்சு குடுக்குறாங்களா கைய வச்சா கைய வெட்டிடுவேன் தவிக்க போறடா மாப்ள இவன் கோபால்ஜி இல்ல மாப்ள சரியான கோல்மால்ஜி பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க நீ ஏன்பா இந்த பொட்டு வியாபாரம் எல்லாம் பாக்க சொல்ற இதெல்லாம் பிடிக்காதுமா சீதா நீ விசிட்டிங் கார்டை கொடுத்து அனுப்பும் போது நான் பிசினஸ் மேன் ஆகிறனோ இல்லையோ பிசி மேன் ஆயிடுவேன் நினைச்சேன் ஆனா இப்ப என் நிலைமைய பாரு அசிங்கப்பட்டு உன் முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு சீதா அக்கௌண்ட்ல 10 லட்சம் ரூபாய் பணம் டெபாசிட் ஆயிருக்கு ஹலோ தம்பி நந்தன் பரமசிவன் பேசுறேன் சொல்லுங்கண்ணே தம்பி இதான் வியாபார தந்திரம் உலகத்துல எல்லாரும் பணக்காரன் ஆகணும் கோடீஸ்வரன் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க ஆனா குறைஞ்ச முதலீட்டுல நிறைய பணமும் பொருளும் அதிகமா இருக்கு ஆசையும் அதிகமா இருக்கு இவங்க கிட்ட நம்ம வியாபாரம் பார்த்தா உத்தரவாதம் கிடையாது தம்பி வணக்கம் தம்பி வணக்கம் அண்ணாச்சி வியாபார விஷயமா திருநெல்வேலி போயிருந்ததா கேள்விப்பட்டேன் வரும்போது இருட்டு கடை அல்வா வாங்கிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்க மதனி கொஞ்சம் கொடுத்துருக்கலாம்ல அண்ணாச்சி இந்த பொண்ணு விஷயம் எல்லாம் எனக்கு ஒத்து வரல நீங்களே பாத்துக்கோங்க உங்ககிட்ட வாங்கின காசை திருப்பி கொடுத்தா தம்பின்னு உங்களை நம்பி வந்துட்டேன் கம்பியை நீட்டிடாதீங்க அண்ணாச்சி அசிங்கப்படுத்தாம ஆக வேண்டியதை பாருங்க நீங்க எதுக்கு தயங்குறீங்கன்னு எனக்கு தெரியும் இந்தாங்க மொத்த பணத்தையும் புடிங்க என் சாமி இல்ல என் கண்ணுக்குட்டி இல்ல அண்ணாச்சி காதல கரை சேர்த்து விட்டுருப்பா வரேன் திவ்யா திவ்யா திவ்யா
நான் லவ் பண்ற பிள்ளை எப்படி இவனுக்கு விட்டு கொடுக்க முடியும்? மாப்பிள்ளை கொடுக்க முடியாது, ஆனா கெடுக்க முடியும். புரியல மாப்பிள்ளை? அவனுக்கெல்லாம் சொன்னா புரியாது. நீ அவ கழுத்துல தாலியை கட்டி கிளாஸ்ல பால குடி, அவன் பாய்சனை குடிக்கட்டும். தம்பி அண்ணாச்சி பேசுத. சொல்லுங்க அண்ணாச்சி. ரெண்டு மூணு நாள் கடப்பக்க ஆளே காணோம். மதனிய பாத்தியலா? காலையில குளிக்கையில பார்த்தாச்சி. உன் கண்ணுல பாம்பு கொத்த. தம்பி குளிக்கையில பாத்தீங்களா? ஆமா அண்ணாச்சி. அப்படி எல்லாம் பாக்காதீங்க, நான் நேர்ல வரேன். அண்ணாச்சி நீங்க அங்கே இருங்க, நான் அங்க வரேன். வாங்க வாங்க. இவன் அவன் பாக்குற மாதிரி குளிச்சா? ஒருவேளை ஆத்துல குளிச்சிருப்பாளோ. வரட்டு வச்சுக்கிறேன். வாங்க தம்பிகளா, முதல்ல கண்ணாடியை கழட்டுங்க. நான் தானே கண்ணாடி போடணும். வாங்க தம்பி, நான் எவ்வளவு பதட்டமா இருக்கேன். சொல்லுங்க அண்ணாச்சி. என்ன தம்பி, ஒரு வாரமா நீங்களும் வரல, உங்க மதனி டிவிலயும் வரல, என் மனசு என்ன பாடுபடுன்னு கொஞ்சம் நீங்க நினைச்சு பாருங்க தம்பி. அண்ணாச்சி திவ்யா வந்து இப்ப உங்களுக்கு ஃபிளைங் கிஸ் கொடுப்பா. தம்பி நிஜமாதான் சொல்றீங்களா? பேசிட்டீங்களா? அவரு நல்ல டிரஸ் எல்லாம் போடல, செக்ஸியா இருக்கு. அண்ணாச்சி அவங்க இப்ப என்ன கலர் டிரஸ்ல வர சொல்லணும்னு சொல்லுங்க, வர சொல்றேன். அதுக்கே அண்ணாச்சி வேணும் போறீங்க? தம்பி சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு தம்பி. என்ன அண்ணாச்சி வெக்கம், சும்மா சொல்லுங்க என்ன டிரஸ் போட்டு வரணும். உங்க மதனி நல்லா இருக்கு பாத்தியாடா மாப்ள, ஏட குடமா பேசுறத, எப்படிலாம் நடிக்க வேண்டியதா இருக்கு. திவ்யா நாதம்மா உன் மாமா பேசுறேன். ஆ சொல்லுடா, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, நான் இப்ப அண்ணாச்சி கடையில நிக்கிறேன். நீ கடையை தாண்டி போகும்போது எனக்கு ஒரு ஃபிளைங் கிஸ் கொடுக்கணும். இப்ப எதுக்குடா அதெல்லாம்? அதாவது நீ என் மேல வச்சிருக்கிற காதல் எல்லாருக்கும் தெரியணும். உண்டோ அவ லிப் கிஸ் வேணும்னாலேவா நீ ஃபிளைங் கிஸ் கலையற? நான் லவ் பண்ணி தொலைச்சம் பாரு. சரி வந்து குடுக்கறேன். பாய். போய் கூட்டிட்டு சொன்னாங்க. இல்ல சார், அந்த பேர்ல அப்படி யாரு இருக்க மாதிரி தெரியல சார். சார் ஏஜ் என்னவா இருக்கும் சார்? அப்ராக்சிமேட்லி ஒரு 20-25 இயர்ஸ் இருக்கும் சார். ஒல்லியா இருப்பாரா சார்? எஸ் சார். அவன் என் பையன் தான் சார். ஏதாவது தப்புன்னு தான் மன்னிச்சிருங்க சார், அவன் சின்ன பையன் சார். சுப்பிரமணி, அவர் ஒல்லியா இருப்பாருன்னு தான் சொன்னேன், சில்லியா இருப்பாருன்னு சொல்லல. பிக்கஸ்ட் பிசினஸ் மேன். பிசினஸ் மேனா? அவர் நான் இமீடியட்டா மீட் பண்ணணும், போய் வர சொல்லுங்க. சரி சார். சுப்பிரமணி,
ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு நீங்க கிளம்புங்க நான் சார் கிட்ட பேசிக்கிறேன் சார் இவன் சார் இல்ல சார் இவன் சன்னு சார் சுப்ரமணி அவர் சார் தான் உங்களுக்கு தான் அவரை பத்தி தெரியல நீங்க கிளம்புங்க நான் பாத்துக்கறேன் கன்ஃபியூஸ் ஆகாம கான்ஃபிடண்டா போங்க சார் சார் அப்பா போறார் சார் போகட்டும் நான் உங்ககிட்ட தான் பேசுறேன் பை தி பை ஐ அம் சதாசிவம் ஐஏஎஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் உங்களை பத்தி எல்லா டீடைல்ஸும் எனக்கு தெரியும் உங்களுக்கு கவர்மெண்ட் வேலையே பிடிக்காது பிசினஸ் தான் பிடிக்கும் குட் ஆம்பிஷன் என் ஒய்ஃப் திருச்சி கலெக்டரா ஒர்க் பண்றா பயங்கர கரெக்டர் எல்லாத்துக்கும் லஞ்சம் வாங்குவான் பட் ஐ அம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் எந்த பஞ்சத்திலையும் லஞ்சம் வாங்காத கலெக்டர் யாருன்னு தெரியுமா நான் தான் என் லட்சியமே மிகப்பெரிய பிசினஸ் மேன் ஆகணும்ன்றது தான் நான் ஓரியன்டல் பேங்க் மேனேஜர் கோபால் ஜியை பாருங்க அவருக்கு நீங்க தான் மண்ணொழி பாம்பை வாங்கி கொடுத்தீங்களே 30 லாக்ஸ் ப்ராஃபிட்னு சொன்னாரு லாஸ்ட் தான உனக்கு எதுக்கு ப்ராஃபிட்னு சொன்னான் என்னைக்கு நீங்க தான் கரோர்பதி ஆகணும் சினி நான் எல்லா ஸ்டேட்லயும் கலெக்டர் வேலை பார்த்தேன்னு நினைச்சீங்களா நோ நான் ஒரு பொருளை தேடி அலைஞ்சேன் அது இன்னும் எனக்கு கிடைக்கல என்ன சார் புதிர் போட்டி நடத்துற மாதிரியே பேசுறீங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க முடிஞ்சா ஏற்பாடு பண்றேன் சீனி கமிங் டு தி பாயிண்ட் எனக்கு ஒரு நாகரத்ன கல்லு வேணும் அதை மட்டும் நீங்க எனக்கு வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா நான் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவேன் உங்களையும் கோடீஸ்வரன் ஆக்கிடுவேன் அந்த ஒரு கல்லோட விலை 200 கோடி ரூபாய் அதை நம்ம 100 கோடிக்கு வாங்குறோம் யாரு சார் இந்த கல்லை வாங்குறாங்க இந்த கல்லை டெல்லியில இருக்கிற விஐபி வாங்குறாங்க பர்டிகுலர்லி அவங்க பெரிய அரசியல்வாதிங்க அவங்க எதுக்கு சார் இதை வாங்குறாங்க சீனி அவங்க டெரரிஸ்டோட ஹிட் லிஸ்ட்ல இருக்காங்க அவங்க நைட் பாத்ரூம் போனா கூட லைட்டை போட்டு போக முடியாது அதனால இந்த கல்லை வாங்கி நெத்தியில ஒட்டிக்கிட்டு பாத்ரூம் போயிட்டு வந்துருவாங்க இந்த பக்கத்துல இருந்து வந்தாலும் புல்லட் தாக்காது ரிமோட் படி கொண்டு வெடிக்காது அந்த அளவுக்கு கல்லு பவர் என்ன சார் பாத்ரூம் போயிட்டு வரதுக்கு 200 கோடியா சீனி அவங்க கிட்ட 2 லட்சம் கோடி இருக்கு அவங்களுக்கு 200 கோடி முக்கியமா அல்லது அவங்க உயிர் முக்கியமா சீனி நம்ம உயிர் எல்லாம் சாதாரணம் அவங்க உயிர் எல்லாம் காஸ்ட்லி ஒரு நிமிஷம் ஹலோ சொல்லுங்க தம்பி நல்லா இருக்கீங்களா அண்ணா நல்லா இருக்கேண்ண சிட்டி கலெக்டரை பார்த்தேன் அவருக்கு நம்மள மாதிரியே பிசினஸ் மேன் ஆகணுங்கிற ஆசை ஏன் வெறின்னு கூட சொல்லலாம் சரி அவருக்கு என்ன வேணும் அண்ணா கலெக்டர் எங்கெல்லாமோ தேடி பார்த்தாராம் கிடைக்கலையா ஏதோ நாகரத்ன கல்லாம் இருக்கானே தம்பி ஒரு 7-8 கல்லு கிடக்குது தம்பி பசங்க ஆடிட்டு இருக்குது ஏதோ ஒரு கல்லு எடுத்து போங்க என்னன்னு சொல்றீங்க 7-8 கல்லு கிடக்கா 7-8 கல்லு இருக்கா சீனி ஒரே ஒரு கல்லு கேளுங்க அண்ணா கலெக்டர் ரொம்ப ஆசைப்படுறாரு பெரிய இடம் வாங்க போறது டெல்லி பார்ட்டி மிக பெரிய ஆளு கோடீஸ்வரன் அதனால அவருக்கு ஒரு கல்ல கொடுத்துருங்கண்ணா சினி உடனே வர சொல்லுங்க டெஸ்ட் அடிச்சுட்டு ஓகேனா உடனே பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அண்ணே கலெக்டர் உங்களை வர சொல்றாரு அட அந்த அம்பானி இருக்காருல்ல அவர் வரதா சொல்லியிருக்காரு என்னன்னு சொல்றீங்க அம்பானி வராரா சார் அம்பானி வராரா சினி அந்த கல்ல நம்மளே பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அண்ணே அம்பானியை விட பெரிய ஆளா நம்ம பார்ட்டி அதே மாதிரிதான் ஒளி மேலையும் கிழியும் அப்படியே நிற்கும் அப்படி நின்னா அது ஒரிஜினல் கல் சீனி இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க ஏய் தலைனி குடிச்சு போலாம் ஹீட்டா இருக்கங்கறத சிம்பாலிக்கா சொல்றியா வாங்கி குடிக்கற வாடி வாங்க தம்பி பை எல்லி விட்டுங்க பை ஏய் ஐ காண்ட் ஃபினிஷ் இட் வீ ஹேவ் ஜஸ்ட் ஒன் அப்ப மோகன் பூர்ணிமா மாதிரி குடிக்கலாமா ஷேர் இட் இந்தா பா பை நோஸ்டா குடுங்க எல்லாம் விதி இந்தா ஏய் பின்னாடி திரும்பாத என்கிட்ட உன்ன லவ் பண்றதா சொன்னவன் வந்திருக்கான் பாய் ஒரு எல்னியை விட்டுங்க என்ன ஒரு லவ்வர்ஸ் ஒரு எல்னில ரெண்டு ஸ்டா போட்டு குடிச்சிட்டு இருக்காங்க என்ன சிக்கனம் இந்த ஜோடி கல்யாணம் பண்ணா வாழ்க்கை சிறப்பா இருக்கும் எதுக்கும் ஒரு வாழ்த்து சொல்லி வச்சிருவோம் தம்பி ஏன் லவர் கூட நீ எல்லி குடிச்சிட்டு இருக்கியா அதுவும் ஒரே எல்லையில ரெண்டு ஸ்டா போட்டா எனக்கே துரோகம் பண்ணியாடா
யோ பாய் சீக்கிரம் வர ரோட் போய் தம்பி வேணா விடு பா குடியான்றல்ல ஏய் ஒண்ணே அண்ணாச்சி என்ன திவ்யாவி எல்னி கடையில பாத்துட்டான் இப்ப விரட்டி வந்துட்டு இருக்கான் நமக்கே ரூட்ட குடுக்குறானா வரட்டு மாப்ள இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டுவோம் எங்கிட்டயும் மசாலா வாங்கி குழம்பு வச்சுட்டு எனக்கே ரசம் ஊத்துனா நான் குடிச்சிருவேன் நினைச்சால கைய கால வெட்டி தூரம் எரிஞ்சிருவேல அவன விஷமா ஊத்துனா ரசம் தானே ஊத்துனா முதல்ல கோவப்படாம நான் சொல்றத கேளுங்க சொல்லல உங்க காதலி இவன் மனைவி ஆகலாம் ஆனா இவன் மனைவி எப்படி உங்க காதலி ஆக முடியும் இத நான் சொல்லல கே பாகிரே சரே சொல்லிருக்காரு ஏலே ஏ மனைவி எப்படி அவன் காதலி ஆவலா ஏலே அவன் என் உயிரில என் செல்லம் அவளை யாராவது நினைச்சாலே அவன் தலைக்குள்ள போய் அவன் மூளைய ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சி குடிச்சிரோம்ல மூளை இல்லனா எதை குடிப்பீங்க ரத்தத்தை குடிப்போம்ல அண்ணாச்சி நான் சொல்றத கேளுங்க முதல்ல இவன் உங்ககிட்ட பணம் வாங்குனது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அதுக்கு அப்புறம் இவன் கிட்ட பணம் வந்த உடனே ஒண்ணுக்கு ரெண்டா தரேன்னு சொன்னான் ஆனா நீங்க தான் பிசினஸ்க்கு இதெல்லாம் அழகு இல்லன்னு ஏடா கூடமா பேசி இவன் கையில 4 லட்சத்தை அழுத்திட்டீங்க சரி சந்தர்ப்ப வரையில சொல்லணும்னு நினைச்சா முடியல அண்ணாச்சி சொல்றத கேளுங்க விட்டுருங்க வேணா இல்ல நீங்க என் கடையில ஓசிக்கு உடைச்ச கல்ல வாங்கிட்டா பரவாயில்லல நான் கட்டிக்கு போறவங்ககிட்ட கடலை போட்டினா எப்படிலாம் விட முடியும் கைய மடங்குறானுங்க கை வச்சாலும் வச்சிருவாங்க உங்களுக்கு இதுக்கு ஒரே வழி ஓடிக்கிட்டே பேச வேண்டியதான் தெரியாம தனியா வந்துட்டல இது 6-7 பேரை கூட்டு வராமல போடா போய் கூட்டு வாடா பயப்பட மாட்டோம்ல ஜினி பார்ட்டி வந்துருவாங்கல்ல மேனேஜர் கான்ஃபிடண்டா அவங்கள நம்பலாம்ல நம்புங்க சார் ஓகே வந்துருவாங்க சார் அவங்க வந்துட்டாங்க சார் பாம்பு பாம்பு ஜினி இப்பதான் கீழே வந்தாங்க அதுக்குள்ளேயே பேட் ஸ்மெல் மேல வரைக்கும் வருது சார் பாம்பு பிடிக்கிறவ மேல பாம்பு ஸ்மெல் வராம பான்ஸ் பவுடர் ஸ்மெல்லா சார் வரும் பாம்பு வித்த காசு நாரும் நினைக்க கூடாது ப்ராஃபிட் எவ்வளவுன்னு மட்டும் தான் பாக்கணும் நீ போய் வர சொல்லுமாப்ல எக்ஸாக்ட்லி ரொம்ப கரெக்டா பேசுறீங்க சினி அண்ணே எல்லாரும் மேல வாங்கனே அண்ணாச்சி என்ன கலெக்டர் கடத்த போய் சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்கிய அது இல்லடா பின்னாடி வழி இருக்கா தப்பிச்சு ஓடுறதுக்குன்னு பாக்குறேன் இப்ப எப்படி இருக்கு சூப்பர் வாங்க வாங்க ஐயா வணக்கம் வணக்கம் பார்த்தா கலெக்டர் மாதிரி தெரியலையே ஏதோ கால்ரா இன்ஸ்பெக்டர் மாதிரி இருக்கு சபரிமலைக்கு போறார் கல்ல பார்க்கலாமா ஜல்லிகளை கேட்கற மாதிரி கேக்குறீங்க கொஞ்சம் மரியாதை கேளுங்க கல்ல பார்க்கலாமா இது நியாயம் சாதாரண கல்ல இது தொடக்கூடாது அதுக்கு இங்கிலீஷ்ல சொல்லணும் தொடக்கூடாது அப்போ டெஸ்ட் அடிச்சு அடிச்சிருவோம் வாங்க வாங்க கல்லு பயப்படும் பயப்படும்
ஏய் கோவிந்தே, இதை எடுத்துக்கிட்டு யார் கண்ணிலையும் படாம ஓடிப்போம். சரிங்கண்ணாச்சி. சட்டையெல்லாம் கட்டிட்டு அடையாளம் தெரியும். ஃபேஸ்ல ரெண்டு டாட் அத விக்க முடியாதியா மூஞ்சில ரெண்டு புள்ளின்னு கேட்டேன் அது கை குழந்தையில கடிச்சது நீங்க கை குழந்தையா இருந்தப்போ ஆம்பு கை குழந்தையா இருக்கும்போது ஓ சீனி நம்ம யார் கிட்ட பேசணும் சார் நம்ம அண்ணன் கிட்ட தான் சார் பேசணும் அது என்ன வேலன்னு பேசி முடிங்க சரினா ஒரே வேல 100 கோடி அண்ணா அட்வான்ஸ் எவ்வளவு வேணும் அட்வான்ஸ் வந்து 20 கோடி 2 கோடி சார் கொடுத்துறோம் ரெண்டு கோடி அட்வான்ஸ் அப்புறம் வியாபாரம் முடிஞ்ச உடனே மீதி 98 கோடி என்கிட்ட கொடுத்துடணும் அது வரைக்கும் கல் என்கிட்ட தான் இருக்கும் எஸ்னா டீலு இல்லைன்னா டீசல் காசை கூட போயிட்டே இருக்கேன் ஒரு நிமிஷம் சும்மா அடிச்சு சீக்கிரம் எடுத்துட்டு ஐயோ என்ன நம்புங்க சார் குடுங்க சார் சுவாமி சரணம் உங்களே வச்சிருந்தா பொட்டியா குடுறேன் அண்ணே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அட்வான்ஸ் கொடுத்துருக்கல ஒரே ஒரு சின்ன உதவி இன்னொரு டெஸ்ட் அடிச்சு பாக்கலாமா ஒவ்வொரு 25 கிலோமீட்டருக்கும் ஆளை நிக்க வச்சு அதை பந்தோஸ்தா எடுத்துட்டு போய் நேரம் திருநெல்வேலி போய் சேர்ந்துருக்கும் போலீஸ் கடுபிடி வேற ஜாஸ்தியா இருக்கியா போலீஸ் நான் பாத்துக்கிறேன் ஐ அம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கலெக்டர் தான் பாம்பு கொத்த சீதா எப்படியோ ரெண்டாவது பிசினஸும் முடிச்சிட்டோம் எல்லாம் உன் ஆசீர்வாதம் தான் சீதா ஹலோ தம்பி நான் தான் பாம்பு பரமசிவன் பேசுறேன் வலது பக்கம் திரும்பி பாருங்க கண்ணங்கரேன்னு ஒரு பைய கருப்பு பையோட நிக்கிறான் ஆமாண்ணே வாங்கிக்கோங்க ஒரு 1 கோடி ரூபாய் இருக்கு செலவுக்கு வச்சு பேங்க்ல ஒரே முட்டை போட்டுறாதீங்க இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் வரும் இப்ப கரகாட்டக்காரிக்கு நமக்கு தான் போட்டியா இருக்கு கத்த கத்தையா அவகிட்ட இருக்கு நம்ம கிட்டயும் கத்த கத்தையா இருக்கு புரியலையா அண்ணன் வந்து எப்பயுமே தொலைநோக்கு பார்வையோட தான் சொல்லுவேன் தம்பி புரிஞ்சுங்க புரிஞ்சுங்க சீதா இவ்வளவு பணத்தை எங்க வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் உன் ஐடியா சூப்பர் உன்கிட்ட இருக்கிற பணம் ரிசர்வ் பேங்க்ல இருக்கிற மாதிரிமா இது மட்டும் இல்ல என் கணக்கு படி பாம்பு பரமேஸ்வரத்துக்கு இன்னும் 98 கோடி ரூபாய் வரும் அதுல என் பங்கு 49 கோடி ரூபாய் வரும் கலெக்டர் கமிஷன் வர 10 கோடி ரூபாய் வரும் இந்த பிசினஸ் மட்டும் நல்லபடியா முடிஞ்சா மொத்தம் 59 கோடி ரூபாய் வரும் லைஃப்ல செட்டில் ஆயிரலாம் சீதா ஒரு கல்லுல 2 மாங்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா நான் இப்பதான் பாக்குறேன் சீதா உனக்கு தினம் தினம் 1 கட்டு கரும்பு எங்க துட்ல உண்டு Thank you.
பண்ணு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா? நடங்கடா ஸ்டேஷனுக்கு. கஜானனம் போதகடா நிசேவிதம் கவித்த ஜம்போ பலசார பக்ஷதம் உமாசுதம் சோக விநாசகாரணம். தேவையில்லாம ஏய், எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிரு பாத்தியா? பொன்னால ஒட்டுமொத்த வியாபார சங்கமே வந்துட்டு போறாங்க. நல்ல பேர் சார். தேவலாமே மேல கை வைக்காதீங்க சார். இல்ல உங்களுக்காக தான். சரி சார், சரி சார். பொறுக்கி ராஸ்கல். இங்க என்ன சிக்கிட்டு இருக்க சார்? ஆ, டோபி பாரு. இவங்க அவன் கூட்டாளி இல்ல. யோ, என் நண்ப சீனியர் வெளிய ஓடியா? யாரா நீங்க? ஓடு மாப்ள. நாங்க தான் தம்பிங்க. யாரு? அக்கிஸ்டோட தம்பிங்களா? அப்போ நீங்க நீ யார் மேல கை வச்சிருக்க தெரியுமா? வியாபாரி சங்கத்து மேல. அது சார், உங்க போன கொடுங்க சார். எதுக்குடா சார்? சுப்ரீம் கோர்ட்ல இப்போ ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க, ஒருத்தர் அரெஸ்ட் பண்ண 24 மணி நேரத்துக்குள்ள அவங்க வீட்டுக்கோ இல்ல தெரிஞ்சவங்களுக்கோ இன்ஃபார்ம் பண்ணனும். டேய், இங்க சட்டமா பேசலாம், ஆனா சத்தமா பேசக்கூடாது, புரியுதா? இந்த போன் யாருக்கிட்ட வேணாலும் நீ பேசு, 15 நாள் நீ உள்ளதான். இவன் போன் யாருக்கு பண்ண போறான்? ஹலோ சார், நான் தான் சார் சீனி பேசுறேன். சொல்லுங்க மிஸ்டர் சீனி, எங்க இருந்து பேசுறீங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேன் சார். அங்க யார பாக்க போனீங்க சார்? ஒரு அடிதடி கேஸ்ல உள்ள உட்கார வச்சிட்டாங்க சார். எனது மிஸ்டர் டீனி, உங்களை உள்ள வச்சிட்டாங்களா? என் பேரை சொன்னீங்களா? உங்க பேரை சொன்னதுக்கு அப்புறம் தான் சார் உள்ளே வச்சாங்க. என்ன சார் டீராஜேந்தர் மாதிரி பேசிட்டே இருக்கீங்களே சார்? எந்த ஸ்டேஷன், இன்ஸ்பெக்டர் யாருன்னு சொல்லுங்க. B3 தல்லாக்குளம் போலீஸ் ஸ்டேஷன் சார். இன்ஸ்பெக்டர் பேர் அண்ணாமலை. டேய், நான் பாத்துக்கறேன், விடுற போறேன். சார், குட் மார்னிங் சார். சார், இயர் ஃப்ரெண்ட் சீனிய தல்லாகுளம் போலீஸ் ஸ்டேஷன்ல அண்ணாமலை இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காராம் சார். அது சார், யூ டோன்ட் வரி சார், நான் பாத்துக்கறேன் சார். ஓகே ஓகே சார, थैंक यू சார், थैंक यू. உங்களை வெளியில இருந்து போய் ஏர்பார்ட் பண்றேன். கவலை சார், சங்கத்து சிங்கங்களை சீக்கிரம் சந்திக்கணும் சார். ஹலோ. யோ, நான் கமிஷனர் பேசுறேன். சொல்லுங்க ஐயா. சீனின் ஒருத்தர் அங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஆமாங்க ஐயா. கலெக்டர் அங்க வந்துட்டு இருக்காரு, அந்த பிரச்சனையை சீக்கிரம் முடிச்சு அனுப்புங்க. சரிங்க ஐயா. அப்புறம் அவர் கலெக்டரோட ஃப்ரெண்டு, சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுங்க. ஓகே சரிங்க. கலெக்டர் ஃப்ரெண்டு மேல கை வச்சிருக்க ராஸ்கல், அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? யாரு சார் அவரு? கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க. இன்னல அப்படியே தோசை திருப்பிட்டான். தம்பி எழுந்திருச்சு மேல உட்காருங்க சார். முடியாது சார். தம்பி தயவு செஞ்சு எழுந்து மேல. முடியாது சொல்றல்ல சார். எல்லாம் ஒன்னால முடியாது, முடியாது சொல்றாரு அவரு. ஐயோ, நான் என்ன செஞ்சேன்? தம்பி தயவு செஞ்சு சொல்றது கேளு சார். சொன்னா புரியாதா? என்னால முடியாது சார். நீங்க பிடிச்சவங்க, டீசெண்டா நடந்துக்கோங்க, மேல ஏறி உட்காருங்க, இல்லைன்னா என் வேலை போயிடும். டீ சாப்பிடுறீங்களா, காஃபி சாப்பிடுறீங்களா? ஒன்னும் வேணாம் சார். படிச்ச நீங்க, படிக்காத அவங்க கூட என் பிசினஸ் பண்றீங்க சார். நான் காதலிக்கிற பொண்ணை இவனுக்கு வேணும்னு என்ன ஆளை வச்சு அடிக்கிறான் சார். அவனை வேணும்னு சொன்னா இப்ப பாரு, அவனை படிக்காத பைய, படிக்காத பைய, காட்டு முட்டா பைய. பொண்ணை கட்டி கொடுக்க வேண்டிய வயசுல காதலிச்சு கட்டி பொருளை பாத்துருக்க. உங்களுக்கா இந்த நிலைமை? சாமியே சரணம், சாமியே சரணம். என்ன தெரியும்னு சொன்னதுக்கு அப்புறம் ஏன் உள்ளத்துக்கு வச்சீங்க? கலெக்டருக்கு தெரியுமா இவனா? இங்க வரவங்க எல்லாருமே உங்களை மாதிரி பெரிய ஆளுங்களை தெரியும்னு பொய் சொல்லிட்டு தப்பிச்சாங்க சார். அதே மாதிரி இவரும் பொய் சொல்லி இருப்பாரோன்னு நினைச்சிட்டேன் சார். சத்திய சோதனை.
கடமையை செஞ்சிருக்கீங்க. எஸ் சார். எஃப்ஐஆர் ஒன்றும் போடலல்ல? போட வேண்டாம். சரி சார், நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். யாருங்க சீனி? யாரு அந்த டக்ளஸ் மாதிரி இருக்கானே, அவனா? அந்த ஆள் வெளியே வர முடியாதபடி வெடிகுண்டு கேஸ் ஏதாவது போடுங்க. போடுறேன் சார். நம்ம வெங்காய வெள்ளை போட்டு தானே வித்தோம், வெடிகுண்டு வியாபாரம் எப்போ பார்த்தோம்? கலெக்டர் நம்ம மேலே கேஸை போட சொல்கிறாரு. தம்பி என்ன, 5 லட்சம்? புரியல. ஐயோ தம்பி, 5 லட்சம் ரூபாய் பணம் வேணாம், அந்த பொண்ணோட லவ் வேணாம், உங்க அன்பு மட்டும் போடும். மவன அப்படி வா வலிக்கு. மிஸ்டர் சீனி சார், பேச்சுலர் சார், மன்னிச்சு விட்டுறலாம். பேச்சுலர்னு திமிர்றா உனக்கு? ஐயோ இருக்கிற பிரச்சனை இவன் வேற. பாத்தீங்களா, இதுக்கெல்லாம் ஒரு பெருந்தன்மை வேணும். நாமெல்லாம் யாரு? கவர்மெண்ட் சர்வெண்ட். நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்? காசு இல்லாதவனுக்கு கரெக்டா தண்டனை வாங்கி கொடுப்போம். மன்னிக்கிற குணம் யாருக்கு வரும்? ஒரு பிசினஸ் மேனுக்கு தான் வரும். அப்போ நம்மள கலெக்டர் விட்டுருவாரு. பாவம், அவனை விட்டுருங்க. என்ன மன்னிச்சது சார்? நான் பேச்சுலர். ஏன் கிட்ட மன்னிப்பு கேட்காத, சீனி சார் கிட்ட கேளு. அப்போ நீங்க போடுங்க. Yeah.
காட்டிடி 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 நாட்டு துப்பாக்கி கண்ணு கறி கட்டி வந்தேனே பட்டு சரி அடி பட்டாசு சொன்னாலே சுட்டு தக்கொள்ளாதே தூரத்தில் இல்லதேவா போலாம் பஞ்சு நெருப்பும் பக்கத்துல பக்கத்துல இருந்தா பத்திக்கதான் செய்யும் பத்திக்கட்டும் ஐயோ பாலியல் மாறினாலும் பார்வம் மாறாதமா உங்க பொண்ணு தானே உங்களை மாதிரிதான் பேசுவா உடுறே டேய் சுப்பிரமணியா நான் யாருன்னு காட்டுறேன்டா அந்த திடீர்நகர் முருகன் சொல்லு உன்னையும் பிள்ளையும் நாலு தட்டு தட்டினாதான் அடங்குவீங்க முருகன் பண்ணிட்டு இருக்கீங்களே இன்னிருந்தாலும் பாதிக்கப்பட்டவன் நீ சொல்லு என்ன செய்யணும் அவன் கதைய முடிக்கிட்டா அதெல்லாம் வேணாம் சும்மா ஒரு நாலு தட்டு தட்டினா போதும் அப்படின்னா வெள்ளி தட்டா தங்க தட்டா முத்தால தட்டா அலுமினி தட்டா எந்த தட்டு வேணாம் சொல்லு சொல்லு சொல்லு
ஒவ்வொரு தட்டுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு. நீ என்ன பிச்சருக்கு பெரிய பரதேசி பாத்திர கடையில வேலை செஞ்சிருப்பா போல இருக்கு. அறிஞ்சது கொஞ்சம் சொரிஞ்சு விடுறீங்களா? புரியவா? அப்படி இருக்கும் ஏன் ட்ரீட்மெண்ட்? அதுக்கப்புறம் கூட எக்ஸ்ட்ரா பேமெண்ட் காசு கேட்டா கண் கணக்குறேன். கொலை கொள்ளை கற்பழிப்பு எதுவா இருந்தாலும் அணுக வேண்டியது திடீர் நகர் முருகன். ஏய் யாரா நீங்க எல்லாம்? பர்மிஷன் இல்லாம போர்டு வச்சிருக்கீங்க? நான் ஒத்துக்க மாட்டேன்டா. தெரியுமா திடீர் நகர் திடீர் நகர் முருகன்டா. பார்த்தாரு சிட்டி அப்படியே அசுரப்படாடே. இந்த தமிழ்நாடு குலுங்கப்படா. முன்னாடி நின்னுட்டு நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? நீ காளிடா, நீ காளிடா. ஏய் நீ ரொம்ப பேசுற. ரொம்ப தான் பேசுவேண்டா. அண்ணே உங்களை பார்த்து நீட்டு வரல வெட்டிட்டானே. வேணாண்டா, நான் ஏற்கனவே 100 கோல பண்ணிருக்கேன். 101 வேணாண்டா ஜிம் பாய்ஸ். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சார் சார் நீங்க போலீஸ் தெரியாம பேசிட்ட சார், மன்னிச்சுங்க சார். இந்த பாடி தாங்காது சார். யார் சார் இவ? திடீர் நகர் முருகனா. தமிழ்நாடே குலுங்குமா சார். யூனிஃபார்ம் போடாது ஒரு தப்பு தானே சார். சார் இவனை கொண்டு போய் பகல் புள்ள கக்கூஸ் கொள்ள வைக்கவா சார்? சார் நைட்டு புள்ள புதுசா வந்த கான்ஸ்டபிள வச்சு இவனை அடிச்சு பழக வைக்கட்டுமா சார்? சார் இவனை டெட் பாடிக்கு வைக்கிற ஐஸ் மேல படுக்க வைக்கட்டுமா சார்? நீமே படியா? இவனை தூக்கி உள்ள போடியா? காப்பாத்துங்க. பரதேசி இவன் நிறைய யோசிக்குது. எனக்கு அந்த சாம்பல் கலர்ல பனியன் போட்டுருக்கானே அந்த பொடினா? ஐயோ அவன் பொடியெல்லாம் போட மாட்டாயா சாமி? உனக்கு என்ன ட்ரம் அவுட்டா? சரி நான் பாத்துக்கிறேன். கண்ணாடி அவுத்து வச்சுட்டு போங்க. ஏன் வயிற்று நடந்தது உறுதியாகி போச்சு. கண்ணாடி உடஞ்சு கண்ணில் குத்திட போகுது. இவ்வளவு நாள் திடீர் நகர் முருகனா இருந்தீங்க, அப்புறம் எல்லாரும் உங்களை ஒத்த கண் முருகன் சொல்லுவாங்க பாஸ். ஏண்டா உருவே பண்ணிட்டியான கண்ணு போயிருந்து. சரி ஒரு சேஃப்டிக்கு எதுக்கும் கழட்டி வச்சுக்குவோம். குத்துனாலும் குத்திடுவாங்க. மாமனார் ஏவுன ஏவுகணை நீதானா? ஆமா.
அவளையெல்லாம் என்னால மறக்க முடியாது. உன்னால முடிஞ்சத பண்ணு, நானும் பாக்குறேன். சீதா, மாம்பழத்துக்கு சண்டை போட்ட முருகன் வந்தா புடிச்சுக்கோ புடிச்சுக்கோ. டேய் கேளப்பல, கேளத்தனமா பேசிட்டு இருக்க, நான் ஓட்ட பேசிட்டு இருக்க, எவடா அவ சீதா பருப்பி தலையா? கூட இருக்கிற தடி பசங்கெல்லாம் என்ன வீடா கொண்டு லாக் பண்ணாயமா? ஐயோ நான் ரவுடி இருக்குமா? சீதா லட்டு 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 லட்டு. திடீர்னு முருகா, ரொம்ப நாளா யானை முடியில மோதிரம் செஞ்சு போனோம்னு ஆசையா இருந்த, ஒரு முடிய பிடிக்கிட்டாயா? எனக்கு உயிர் போற நேரத்துல முடிய கேக்குறியடா? டே வெங்காய தலையா, வந்து என்ன காப்பாத்துறா டாமிட். சீதா ஒரு வாரம் கூட்டிட்டு நீ செய்வனிக்கு சாமி சலங்க கட்டி ஆடுது. எந்த சாமிடா? டேய் எங்கடா இந்த பொறுக்கு, என்ன வச்சுக்கிட்டு இருக்க? என் பொண்ண கண்டு எடுத்து கூட்டு போறான், எனக்காக தட்டி கேக்குறவனை யார வச்சு மிதிக்க விடுறான்? என் கோபத்துக்கு ஆளாயிட்டான்டாவன். அவனை பார்த்து நாலு கேள்வி கேட்க அவன மாட்டான். எங்க இருக்கான் சொல்ற? சாமி கேள்வி தானே கேட்கணும். அவன் எங்க இருக்கான் நான் காட்டுறேன். வா காட்டு சாமி. சாயா காட்டு காட்டு. வாங்க சாமி. சாமி அந்த சீதாட்ட சொன்னாலே அது சீனிட்ட சொன்ன மாதிரி. நல்லா கேளுங்க சீதா. அவனை கவனிச்சுக்க. சீதா ஒரு பொண்ண பெத்தரோட கோவை தானே காட்டுறேன். நான் இந்த கோவிலோட ஈவோ. உனக்கு தங்க இடமும் சோறும் கொடுக்கற கோவில் நிர்வாகி. நான் வெளில அனுப்புனா நீ தெரு தெருவா போய் பிச்சை எடுக்கணும். அதெல்லாம் தெரியாம இந்த சீனி பயலோட சுத்திட்டு இருக்க. உனக்கு அது சீனி பயலுக்கோ கள்ள தொடர்பு இருக்குன்னு ஊரெல்லாம் சொல்லுவேன். ஏன் மைக் செட் கூட வச்சு சொல்லுவேன். சொல்லு சீதா, என்ன பத்தி பேசினாலும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். உன் கருப்பை பத்தி பேசினா பாரு, இவன் துரத்தி துரத்தி. நல்ல வேலை தப்பிச்சுட்டான சாமி. பிள்ளையரப்ப காப்பாத்து. சீதா வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், விட்டு விட்டு விட்டு, பாவம் போயிட்டு போறான். விடு விடு, என்னடா நேரத்து கக்க பண்ணிய தர்மகிருப்பா. சீதா பத்தி இனிமே தப்பா பேச முடியாது. போயா போயிட்டா? நீ போ. ஒரு பக்கம் தண்ணி கிடைக்குமா? தண்ணி வேணுமா? இரு வீட்டுல யாரும் இருக்கீங்க? வீட்டுல யாராவது இருக்கீங்களா? என்னமா என்ன விஷயம்? துணிமணி எல்லாம் எடுத்து வந்தீங்க நிக்கிற? அங்கு இனிமே நான் இந்த வீட்டுல தான் தங்க போறேன். சீனியோட வெளியூர் போனதுனால எங்க அப்பா சீனி ஆள் வச்சு அடிக்க அளவுக்கு வந்துட்டாரு. என்னால இவனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அதனால நான் இங்கதான் தங்குவேன். வீட்டுக்கு ஒரு தண்டை சோறு போதும். எனக்கு ஒண்ணு நீங்க சும்மா சோறு போட வேண்டாம். வாங்குற சம்பளம் 20,000 அப்படியே குடுத்துடுறேன். ஏமா இங்க என்ன லேடிஸ் ஹாஸ்டல் நடத்துறோம்? வந்துட்டா பெருசா இதெல்லாம் இங்க சரிப்பட்டு வராது. உன் பையன் தூக்கிட்டு கிளம்பு. என்னங்க பாத்துட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு போக சொல்லுங்க. பையன் தூக்கி வெளியில போடுங்க. வெளியில போடுங்க. வீட்டுக்குள்ள பேசிருக்கேன். வீட்டுக்குள்ள வர்ற பருவ அப்பா
இவனை கட்டிப்பேன். ஏய், உங்க அப்பா சொல்றத கேளுடி. வேலை விட்டு இல்லாத இந்த உதவக்காரிய கல்யாணம் பண்ணிட்டு எப்படி வாழ்க்கை நடத்த முடியும் உன்னால? அத நான் பாத்துக்கிறேமா. என் பொண்ணு விரும்புறதுனால கேக்குறேன், உங்க பையன் எப்ப தொழில் அதிபராவும்? அவன் தொழில் அதிபர் ஆகவே மாட்டான். அவன் ஒரு தண்டச்சோறு போதுமா? போதும். நீ எப்படா பிசினஸ் ஆரம்பிக்க போற? இன்னொரு 6 மந்த்ஸ்ல ஆரம்பிச்சிருவேன். நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். 6 மாசம் என்ன, ஒரு வருஷம் கூட எடுத்துக்க. நீ பெரிய தொழில் அதிபர் ஆனீனா என் பொண்ணு உனக்கு கட்டி கொடுப்பேன். ஆகலனாலும் கட்டி கொடுப்பேன், ஆனா ஒரு கண்டிஷன். நீ பெரிய தொழில் அதிபர் ஆற வரையிலும் நீங்க ரெண்டு பேரும் குழந்தைய பெத்துக்க கூடாது. தம்பி, உன் விளையாட்டு நம்ம வீட்டுல வந்து வச்சுக்க. எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம். என்னம்மா ஏண்டா இப்படி எல்லாம் பண்ற? மா, எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கு. இனிஷியல் அமௌண்ட் ரெடி, ப்ராஜெக்ட் கூட ரெடி. இன்னும் 6 மாசத்துல உன் பையன் மிகப்பெரிய தொழில் அதிபர்மா. ஒரு நிமிஷம். ஹலோ, நான் ஆற்று போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? நீ உடனே ஸ்டேஷனுக்கு வரணும். எதுக்கு சார்? வாடா, கேள்வி கேட்டு இருக்க. ஆ, வரேன் சார். வந்து பார்க்க சொன்ன வக்கீலோட வருவிய? ஓரியண்டல் பேங்க் மேனேஜர்ட்ட மண்ணுளி பாம்பு பிசினஸ் பண்ணியா? ஆமா சார். இந்த கலெக்டர் கிட்ட நாகரத்னக்கல் பிசினஸ் பண்ணியா? ஆமா சார். இந்த கலசம், நட்சத்திரம், கடல் குதிரை இதெல்லாம் கடத்துறீங்களா சார்? நான் எதுவும் கடத்தல சார். கடத்தணும். எனக்கு ஒரு சஞ்சீவி குச்சி வேணும். நான் ஒரு சின்சியரான போலீஸ் ஆபீசர். என் தம்பி அமெரிக்காவில் பென்டகன்ல வேலை பார்க்கறான். என் சிஸ்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஆஸ்திரேலியாவில் வேலை பார்க்கறான். பென்டகனோட முக்கியமான வேலை என்னன்னா பீரங்கி தயாரிக்கிறது. அவங்க கம்ப்யூட்டர் முறைப்படி தான் பீரங்கி தயாரிக்கிறாங்க. அதுல அவங்களுக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்னன்னா, சொல்லுங்க சார், பீரங்கி தயாரிக்கும் போது வர்ற தேவையில்லாத இரும்பை கட் பண்றதுக்கான செலவும் ஒர்க்லோடும் அதிகம் அப்படிங்கிறது தான். எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அதை அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. கடைசியா கடைசியா அவங்க ரிசர்ச்சர் கொடுத்த ரிப்போர்ட் படி பழங்காலத்துல சஞ்சீவி குச்சின்னு ஒண்ணு இருந்ததாகவும் அது இரும்பை ஈஸியா கட் பண்ணும், அதாவது கம்ப்யூட்டர் செய்யறதை விட குச்சி ஈஸியா செய்யணும்னு கண்டுபிடிச்சாங்க. அந்த குச்சி மட்டும் கிடைச்சிச்சுன்னா பீரங்கி தயாரிக்கிறதுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? அந்த குச்சி கடைசியா நம்ம ராமர் நடமாடின தமிழ்நாட்டில் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அந்த குச்சி மட்டும் என் கைக்கு கிடைச்சிச்சுன்னா இந்த காக்கியை தூக்கி கடாசிட்டு நான் பெரிய சயின்டிஸ்ட் ஆயிடுவேன். அந்த குச்சி எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க தம்பி, ப்ளீஸ். அட இருங்க சார். அண்ணா, ஆ, சஞ்சீவ் குச்சி வேணும்னு சொல்லி ஒரு பார்ட்டி வந்திருக்குண்ணா. தம்பி, ஒரு குச்சி என்ன, ஒரு மரமே இருக்கு, வந்து புடிங்கிட்டு போங்க. ஒரு மரமே இருக்கான், 2000 கோடி தானா? எனக்கு தெரியும் நீங்க முடிப்பீங்கன்னு. எனக்கு மரம் வேணாம், ஒரே ஒரு குச்சி. அண்ணா, ஒரு முளை குச்சி போதுமாண்ணா. ஒரு கிளைய புடிங்க தர. ஆனா குச்சி 2 கோடி ரூபாய் தம்பி. ஆமா, பாத்தியா இருக்கு. R2 இன்ஸ்பெக்டர்ண்ணா. போச்சுடா, நான் உனக்கு சொன்னல ஏற்கனவே, இந்த அரசியல்வாதி வக்கீலு போலீஸ் வேணான்னு வில்லங்கமாயிடும் தம்பி. நான் கூட ஃபர்ஸ்ட் அப்படிதானே நினைச்சேன், அப்புறம் பார்த்தாதான் தெரியுது இது சீரியஸ் போலீஸ் இல்ல, சரியான சீரியல் போலீஸ்னு. வில்லங்கம் வர வாய்ப்பே இல்லை. அப்படியா? அமுத்தி கொண்டா, கையெல்லாம் நம்ம நமங்குது. ஓகேண்ணா சார், வாங்க சார், அண்ணன் வர சொல்லிட்டார் சார். வர தம்பி, சீக்கிரம் வாங்க. வர தம்பி, திருநெல்வேலியில போய் நிறுத்துங்க. வீட்டுக்கு போய் பணத்தை எடுத்துட்டு போறோம். ஓகேவா தம்பி? நீங்க குச்சி மாதிரி இருக்கும் போதே தெரியும் நீங்க குச்சியை கொடுத்துருக்கீங்க. பாம்பு. வாங்க தம்பி. வணக்கண்ணா. வணக்கண்ணா. வாங்க 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 தம்பி. வாங்கத்தானே வந்திருக்கோம். ஐயோ, என்ன நொய்யோ. அண்ணா, இவர் தானே அந்த இன்ஸ்பெக்டர்? அதான் குறும்பா பேசிக்கிட்டு இருக்காரு. சின்ன வயசுல நீங்க விஞ்ஞானியா போக வேண்டியது, தப்பி தவறி போலீஸ் ஆபீசரா வண்டிய. தம்பி, நீங்க சொன்ன மாதிரியே இவர் சீரியல் போலீஸ் மாதிரி தான் இருக்காங்க. ஹலோ,
என்னுடைய போலீஸ் சர்வீஸ்ல நான் பிஸ்டலை பத்தி திங்க் பண்ணதை விட பீரங்கிய பத்தி தான் அதிகமா திங்க் பண்ணிருக்கேன். யூனோ அப்படின்னா மிலிட்டரிக்குள்ள வேலைக்கு போயிடணும். தம்பி பணம் ரெடியா? ரெடியா 2 கோடி இருக்குண்ணா சார், உங்க கையால கொடுங்க சார். ஹலோ கையால வாங்குங்க. என்ன கொண்டாட்டிங்க, ட்ரெயின் மாதிரி நிக்கிறாருங்க பாபா. இன்ஸ்பெக்டர் நல்லா சூப்பர் கார்ல சூப்பர் கார். கேடி நீ சும்மா இரு. நீங்க இத மஞ்ச துணிலேயே சுத்தி வச்சிருக்கணும். நம்ம பாட்டுக்கு இதை வெளியே எடுத்தோம், வானத்துல எது பிறந்தாலும் கீழே இழுத்துரும். ஓஹோ, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த மலேசியால இருந்து ஒரு பிளேன் போய் கடல்ல சிக்கிக்கிச்சு. ஆமா, அப்ப இதே மாதிரி ஒரு குச்சை வச்சுதான் ஒரு கம்நாட்டி அந்த பிளேன கடலுக்குள்ள இழுத்துட்டான். டெஸ்ட் பாக்குறீங்களா? காட்டுங்க பாப்போம். என்ன காணும் வெற்றி வரட்டும். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. இப்படி ஆமா ஆமா சொல்லிட்டே இருங்க, நாடே உருப்படாது. சீதா ஏந்திரி, உனக்கு பிடிச்ச பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. நல்லா சாப்பிடு. நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்து சொல்லுங்கண்ணா. தம்பி சீதாக்கு வாழைப்பழம் விட்டுருக்கலாம். எப்படி நான் கரெக்டா கண்டுபிடிச்சிங்க? இவ்வளவு பெரிய வியாபாரம் பண்ணுதேன், இதெல்லாம் தெரியாதா எனக்கு? உங்க வலது பக்கம் கருப்பு பைய தலையில வச்சுட்டு நிக்காம பாரு. வேர்வை சிந்தி உழைச்சவனுக்கு பணம் கொடுக்க கூடாது என்பது முதலாளித்துவம். வேர்வை வெளியே வர்றதுக்கு முன்னாடி பணம் கொடுப்பது என்பது பரமசிவம் தத்துவம். நல்ல தத்துவம். செலவுக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்க வச்சுங்க. ஒருத்தங்கிட்ட 1000 ரூபாய் இருந்தாலே 1000 ரூபாய்க்கு ஆடுறான் உன்கிட்ட 2 கோடி பணத்தை கொடுத்துட்டு நான் கமக்கமா இருக்க காரணம் என்ன தெரியுமா? நான் பெரிய பிசினஸ் மேன் ஆகணும். வாழ்க்கையில சேவிங்ஸ் பண்றது எவ்வளவு முக்கியமோ அதை விட சேஃப்டியா இருக்கிறது ரொம்ப முக்கியம். சீதா பணம் நிறைய சேர்ந்துகிட்டே இருக்கு, எப்போ வேணாலும் நமக்கு ஆபத்து வரலாம். அதனால இனிமேதான் அலர்ட்டா இருக்கணும். ஓகே ஹலோ மிஸ்டர் சீனி, சொல்லுங்க சார். உடனே கிளம்ப
இருந்து பாட்டி வருது. கல்லுக்கு மொத்தம் 100 கோடி ரூபாய் பேசி முடிச்சிருக்கோம். 2 கோடி ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம். மீதி 98 கோடி ரூபாய டெல்லி பார்ட்டி கிட்ட இருந்து வாங்கி ஸ்னேக் பார்ட்டிக்கு செட்டில் பண்றோம். அதே டெல்லி பார்ட்டிக்கு 200 கோடி ரூபாய்க்கு கல்ல விற்கிறோம். லாபம் 100 கோடி ரூபாய். உங்களுக்கு எவ்வளவு கமிஷன் வேணும்? நீங்க சொன்ன மாதிரி எனக்கு 10 கோடி சார். என்னடா இது, நமக்கு 10 கோடியை கொடுத்துட்டு இவர் மீதி 90 கோடி எடுத்துக்கிறாருன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா பிசினஸ்க்கு நான் தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். 100 கோடியை பிரிச்சுக்கிறோம், லைஃப்ல செட்டில் ஆகும்.
ஓகே ஓகே சார். குடும்ப பாட்டுடா இல்லங்க. தம்பி அண்ணா, கலெக்டர் கிட்ட எல்லா விஷயமும் தெளிவா பேசிட்டேன். நைட்டு டெல்லியில இருந்து பார்ட்டி வராங்க. உங்ககிட்ட பேசின மாதிரி மீதி 98 கோடி ரூபாயை வாங்கி கொடுத்துட்றேன். கலெக்டர் ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காருண்ண, அதனால நீங்க அதை உடனே எடுத்துட்டு கிளம்பி வாங்கண்ண. எதை எடுத்துட்டு வரணும்? என்னண்ண தெரியாத மாதிரி கேக்குறீங்க? கல்லுண்ண. தம்பி எந்த கல்ல சொல்றிய அண்ணா? இளச்சினி ஃபேஸ் ரியாக்ஷனே சேஞ்ச் ஆகுது. ஏதாவது ஃப்ராட் பண்றானா? இல்ல சார். தம்பி என்கிட்ட இருக்கிறது ஒரே கல்லு. அந்த கல்லை வச்சுட்டா 4 பேர் மேல எரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கேன். அதை கொண்டு வந்து கொடுக்க சொல்றியே, நான் இப்படி கொடுக்க முடியாது. அட்வான்ஸை வாங்கணுமா, ஆட்டையை போட்டோமா, ஓடணுமா, ஒளிஞ்சமானு இருக்கணும். அதுக்கு மேல ஆசைப்படக்கூடாது தம்பி. அன்னைக்கு பாருங்க, வாங்கின அட்வான்ஸ்ல 1 கோடி ரூபாய் உங்களை தேடி வந்ததா இல்லையா? அதுல நான் ஏதாவது ஏமாத்துறேன்? மனசாட்சியோட இருக்கணும் உங்களுக்கும் பங்கு இருக்குல்ல, நீங்க தான் சமாளிக்கணும். பாகிஸ்தான் பார்த்தாண்டத்தை தாண்டி கேரளா பார்டருக்குள்ள நுழைய போறாரா சார்? இனிமே அவரை பிடிக்கவே முடியாது சார். அப்போ நீங்க 2 பேரும் சேர்ந்து இங்கிட்ட ஃப்ராட் பண்ணிருக்கீங்க. You know, no, you know, I'm not a fool. I'm not a fool. I'm not a fool. I am not a fool. I am not a fool. I will kill you. I will kill you. I'm the city collector. 10 நிமிஷத்துல தூக்கிட்டு வராஸ்கர். சின்ன பையன்கிட்ட பிசினஸ் பண்ணது தப்பா போச்சு. அம்மா, ஒரு சகதி கூட ஐயா சகவாசம் வச்சிருக்காரு அப்பவே சொன்னோம்லாமா? அது இப்ப மூஞ்சில தெரிக்குதுமா? நாரி போறதுக்குள்ள அப்பா கூட்டிட்டு சீக்கிரம் வாங்கம்மா. இவன் கிட்ட வாங்கின 2 கோடியில 1 கோடிய பாம்பு பரமசிவம் தூக்கிட்டு ஓடிட்டான். நம்ம வாங்கின கமிஷன் 1 கோடிய கொடுத்தாலும் மீதி 1 கோடி கேட்டு பிரச்சனை பண்ணுவான். இதுல இருந்து தப்பிக்க ஒரே வழி ஆட்டைய முடிக்கிறது தான். இல்லடா, நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு யோசிச்சு நிக்கிற. சார், நான் போய் இப்ப மதர் இந்தியா கட்சி மாநில தலைவர் மணிவாசகத்தையும் இளமுருகனையும் பாத்துட்டு வந்துடுறேன். நீ எதுக்கு அவங்கள பாக்கணும்? ஒரு முக்கியமான விஷயம் சார். சீனி, கேக்குறதுக்கு பதில் சொல்லு. டெல் மீ, நீ எதுக்காக அவங்கள பாக்கணும்? இப்ப நான் கேக்குறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். டெல்லியில இருக்காரு மதர் இந்தியா கட்சி தலைவர் ரோஷன் காந்தி. அவர் நாகரத்ன கல்லு நாசமா போன கல்லுன்னு வியாபாரம் பார்த்தாரா? நீ கலெக்டர் வேலையை பார்க்காம காட்டுக்குள்ள போய் பாம்பு வாய்க்குள்ள கல்ல தேடிட்டு இருக்க. அப்போ பாம்பு பிசினஸ்ல 10 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிருக்க. மக்களுக்கு சேவை செய்யல. டேய், நான் ஒரு சிட்டிங் கலெக்டர், என்னைய மரியாதை பேசுற? உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? நீ சிட்டிங் கலெக்டர் இல்ல, சீட்டிங் கலெக்டர். என்ன பத்தி பேசு? என் வீட்டை பத்தி பேசாத. உன்னை தூக்கி உள்ள போட்டேன்னு வச்சுக்கோ, 10-15 வருஷம் வெளியே வர முடியாது, தெரியுமா உனக்கு? நீ கலெக்டர் வேலையை பார்க்கல, தில்லுமுள்ளு வேலை பாக்குறேன்னு சொல்லுவேன். கடைசியில உன் வேலைய ஊஸ்ட் பண்ணுவேன். வாங்கம்மா. கிளம்பு. அப்ப வெளியில போய் எல்லாத்தையும் சொல்லிடுவாண்டி. பால்ல சத்தியம் வாங்கு. பாத்தீங்களா மேடம், பாம்பு வியாபாரத்துல இருந்து இப்ப பால் வியாபாரத்துக்கு மாறிட்டாரு. உனக்கு ஏதாவது அறிவு இருக்காயா? உன்னால என் பொண்ணுக்கு எவ்வளவு அசிங்கம் தெரியுமா?
நாளைக்கு உண்ணாவிரதம் போராட்டம்னு நடந்தா பத்திரிகைக்காரங்க பேசாம இருப்பானுங்களா? கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. ஏற்கனவே மாவோயிஸ்டுக்கு பயந்துதான் உன்னை மதுரை கூட்டிட்டு வந்திருக்கேன். மறுபடியும் சிக்கி சின்னாவினம் ஆகணுமா? பப்ளிக் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுன்னு தெரியாத படிச்ச முட்டாள நான் இப்பதான் பாக்குறேன். சீ, உன்னெல்லாம் திருத்தவே முடியாதியா? அமெரிக்காவுக்கு கிளம்புறேன், அமைதியா வீட்டுல இரு. நீ பாட்டு ஊர சுத்திட்டு இருக்காத. என்னங்க, இது வரைக்கும் நான் சஞ்சீவி குச்சியை பார்த்ததே இல்லங்க. காட்டுங்களேன். பொடி, அது அவ்வளவு சீக்கிரம் வெளியே எடுக்க முடியாது. ஹை பவர்டி. அது தண்ணிக்கு மேல ஒரு அடி எந்திரிச்சு நிக்கும்னு சொன்னீங்கல்ல, அத பாக்கணும்னு ஆசையா இருக்கு. காட்டுங்களேன், நானும் தான ரூபா கொடுத்துருக்கேன். என்னைக்கு என் பேச்ச கேட்டு இருக்க? போய் ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து போடி. சரி மாமா. சொன்னா கேக்குறாளா? கஷ்டப்பட்டு கட்டின வீடு, குச்சி காட்டும் போது குச்சி பிளைட்ட கீழே இழுத்துச்சுன்னா வீடுல இடிஞ்சு போவோம். வானத்துல பிளைட் பறக்குதானே, போய் முட்டை மேல பாத்துறாடி ஓடி. துரு துருன்னு குதிச்சுதான் ஓடும். என்னங்க, வானத்துல எதுவுமே பறக்கல. என்னங்க பெருசா போட்டீங்க, சிறுசா வருது, ஸ்லேட்டு குச்சி மாதிரி வேற இருக்குங்க. ஸ்லேட்டு குச்சி தாங்க இது. ஊர்ல இருக்கிறவங்கிட்டலாம் ஏமாந்துட்டு வந்து என்ன அடிங்க? கல்கத்தா வரைக்கும் காக்கா கத்திக்கிட்டு போனாலும் அது கருப்பு மாறாதுங்கிற கதையா இருக்கும் உன் கதை. இதெல்லாம் ஒரு பொழப்பு, நீ எல்லாம் ஒரு கோழி. ஐயோ, ஒரு சயின்டிஸ்ட் ஆகலானே விரானுங்க. ஆமா, கோடி வாங்கிட்டு தெரு கோடியில நிக்க வச்சானு போல இருக்கு. ஐயோ, ஐய், ஏய் பாம்பு எங்கடா இருக்க? ஏய், எங்க இருக்க? என்னாச்சு? நீ என்ன தேடி தேடி டயர்ட் ஆகி ரிட்டையர் ஆயிடுவேன். வேலை பார்த்து பல்ல கிடைக்காது. பாடுற தாண்டிட்டு இருக்கேன், கால அந்த பக்கம் வச்சேன், சிக்னல் கட் ஆயிடும். நான் மறக்கிறதுக்குள்ள ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், நீ எதா இருந்தாலும் என் பார்ட்னர் சீனியர் கான்டாக்ட் பண்ணிக்க, எல்லா விஷயத்தையும் டீல் பண்ணுவேன். நீ இந்தியாக்குள்ள எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் சரி, போனை கட் பண்ணிட்டியா? விட மாட்டேன்டா உன்ன. சஞ்சீவ் குச்சி பொய்னு தெரிஞ்சு போச்சு. என்னது? உங்களை பிடிக்கிறதுக்குள்ள நீங்க எஸ்கேப் ஆயிட்டீங்க. என்னடா சொல்றீங்க? அப்ப கொடுத்தது உண்மையான சஞ்சீவ் குச்சி இல்லையா? தம்பி, உண்மையான சஞ்சீவ் குச்சியை பார்க்க உன்ன மாதிரி எனக்கு ஆசையா இருக்கு. அப்ப உண்மையிலே குச்சின்னு எதுவுமே இல்லையா? குச்சி மட்டும் இல்ல, இந்த மார்க்கெட்ல புழங்குற எல்லாமே டூப்பு தான். இந்த பிசினஸ்ல சம்பாதிச்சவனை விட விட்டவன் தான் அதிகம். தம்பி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? நானே இந்த பிசினஸ்ல பணத்தை விட்டவன் தான். விட்ட பணத்தை நினைச்சுக்கிட்டு விட்டத்தை பார்க்காம
அப்படியே உழைச்சி நம்ம கட்டம் சரியா இருந்ததுனால தான் திட்டம் போட ஈஸியா இருந்தது. என்ன ஏதோ புரிஞ்சுது? இல்லை எனக்கும் புரியல. இப்போ நான் நல்லா சம்பாதிச்சு செட்டில் ஆகிட்டேன் தம்பி. நீங்களும் சட்டத்துக்குள்ளே சிக்காம சீக்கிரமாக தப்பிச்சிருங்க. எனக்கு தெரியும் தம்பி, நீங்கள் தப்பிச்சிருவீங்க. படித்த புள்ள இல்லை தம்பி. வரட்டா அண்ணா. அண்ணா நீ திருப்பி கொடுக்கல. முன்னாடிதான் என்ன விஷயம்? நான் உயிரோட இருக்கணுமா வேணாமா? என்ன திரும்பவும் கிஸ் கேக்க போறியா? வேற வேலையே இல்லையா உனக்கு? இப்ப நான் உயிரோட இருக்கணும்னா இன்னைக்கு ஈவினிங் 1 ஹவர் ஒரு பெரிய சேனல்ல ஸ்லாட் வாங்கி கொடு. லோக்கல் சேனல்லே உடனே வாங்க முடியாது. பெரிய சேனலுக்குன்னு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி உடனே எல்லாம் கிடைக்காது. 1 வீக் டைம் ஆகும். அப்போ 1 வீக் கழிச்சு நீ அஸ்தியை கொண்டு போய் ராமேஸ்வரத்துல கரைச்சு. அஸ்தியை கரைச்சிடணுமா? எப்படியாவது அரேஞ்ச் பண்றேன். ஓகே. ஒரு வண்டி விட உறங்கட்டு. எஸ் சார். அவன் தப்பிச்சிட கூடாது. ஓகே சார். நீயா? டேய் எங்கடா இருக்க? செங்கப்பட குண்டு பனமரத்துக்குள்ள இருக்கேன். வாடா, நீயா நானா பாத்துருவோம். யோ இல்ல வாயா. வாங்க இன்ஸ்பெக்டர். ஒரு வேலையில்லா பட்டதாரி இளைஞனின் அவல நிலையை பாருங்கள். ஒரு போலீஸ் அதிகாரியிடம் 10,000 ரூபாய் கடன் வாங்கி அதை வட்டியுடன் திரும்ப கட்ட முடியாததால் அவரை அடித்து துன்புறுத்தும் நேரடி காட்சிகளை பாருங்கள். என்னங்க இது? ஐயோ, ஒருத்தனை போட்டு போட்டு அடிக்கிறாங்க. அரசாங்கத்தால் வேலை தர முடியாது, அதனால் சுய வேலை வாய்ப்பை உருவாக்கி தொழில் செய்ய வேண்டும் என்று எண்ணியது தவறா?
அரசாங்கம் கூறிய இந்த சுய வேலை வாய்ப்பு திட்டத்தை தன் வாழ்நாளின் பொன்மொழியாக ஏற்றுக்கொண்டு இந்த அரசாங்கத்தை மதித்து அதுவும் சொந்த நாட்டில் முன்னேற வேண்டும் என்று எண்ணியது தவறா? வேலை வேலை, ஒவ்வொரு அரசாங்கத்திடமும் நாம் கேட்கும் கேள்விதான் இது. இவர் வந்து என்ன செய்தார், அவர் வந்து என்ன செய்தார் என்று கேட்காமல் நாம் இந்த அரசாங்கத்திற்கு என்ன செய்தோம் என்று கேட்டவர் தான் இந்த இளைஞர். ஏரியாடா, கேமரா இல்லடா. தந்தி டிவி லைவ் ப்ரோகிராம் பார்த்துட்டு தான் பேசுறேன். கட்ட ஒழுங்குக்கு கெட்ட பேர், காவல்துறைக்கு மிகப்பெரிய அவமானம். இத பத்தி நாளைக்கு நீங்க சிஎம் வரைக்கும் பதில் சொல்ல வேண்டி வரும். அது மட்டும் இல்லாம மனித உரிமை கமிஷனுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டி வரும். சரி சார், நான் பாத்துக்கிறேன் சார். இமிடியேட்டா உடனே இப்பவே ஆக்சன் எடுங்க சார். சரி சார், இமிடியேட் ஆக்சன் எடுங்க சார். நீ என்ன தாவணில இருந்து பேசுற எனக்கு என்னயா? சார் மரியாதை இல்லாம பேசுறீங்க. எங்களுக்கு தெரியும் சார். இல்ல சார், நான் என்ன சொல்ல வரேன், நீ ஒண்ணு அட்ரஸ் பண்ண வேண்டியா. பையா போன, இது எப்படி லைவா டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு? இந்த சம்பவம் நடக்கிற பணங்காடு எந்த ஸ்டேஷன் லிமிட்ல வருது சார்? செங்கப்பட போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல வருது சார். இமிடியேட்டா போன் பண்ணி அந்த ஸ்டேஷனுக்கு. எஸ் சார். டேக்ஸி ஃபிராடா, ஒழுங்கா பணத்தை கொடுத்துற, இல்ல இந்த பணங்காட்டுல இவனை போடுறேன். குறா குறா. நீங்க ஒருத்தனை அடிக்கிறது தந்தி டிவில லைவ் ஷோ போயிட்டு இருக்கீங்க. நல்லா அடிங்க, விடாதீங்க அவனை. அவன் நமக்கு குச்சி கொடுத்து ஏமாத்துறவன் தானே, அவனை சும்மா விடாதீங்க. தூக்கி போட்டு மிதி மிதி மிதிங்க. கேமரா இல்லாத இடத்துல எங்களை அடிச்சியாடா? யோ, முதல்ல இவன் அடிக்கிறத நிப்பாட்டிட்டு பூரா கேமரா உடையா போகையா? Ah!
நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கல்லப்பா, முதல்ல நான் உங்கள் ஆசையை நிறைவேற்றணும்ப்பா. அது மட்டும் இல்லைப்பா, நான் சம்பாரித்த ரூபாயில் சீனி ப்ளஸ் ஃபார்மசி ஆரம்பித்து தமிழ்நாடு முழுக்க திறந்து உடம்பு சரியில்லாத ஏழை எளிய மக்களுக்கு குறைஞ்ச விலையில் மருந்து மாத்திரை தரப்போகிறேன்ப்பா. நீ சொல்கிறத கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. உன்னை எப்படியே அப்படி பெருமைப்படுறா. ஹலோ சார், நட்சத்திர ஆமா இருக்கு வேணுமா? நல்லா மசாலா போட்டு சாப்பிடுங்க, மூலத்துக்கு நல்லது சார். லூசு பயலுங்க, விடமாட்டேங்களே. ஹலோ, வலம்பூர் சங்கு இருக்கு வேணுமா சார்? உனக்கு சங்கு ஊதிடுவாங்க பரவாயில்லையா? திருந்தினாலும் விடமாட்டேன்றாங்க. ஆ, இந்தாங்க மருந்து சீட்டு. என்னது ஏன் படுத்து வச்சிருக்காங்க? தம்பி, பாம்பு பரமசிவன் தான் பேசுறேன். சொல்லுங்கண்ணே. என்னமோ தமிழ்நாடு பூரா 200 மருந்து கடை வச்சிருக்கீங்களாமே? ஆமாண்ணே. உங்க மருந்து கடைக்கு தான் வந்தேன். என்னோட போட்டோ வச்சிருக்கீங்க. கத்து கொடுத்த குருவை மறக்க முடியுமாண்ணே? பரவாயில்லையே, நீ ஒரு ஆளாவது நன்றியோட இருக்கிய. உங்க ஆசீர்வாதத்தால நான் திருந்தி பெரிய தொழிலதிபர் ஆயிட்டேனே. நீங்கண்ணே? தம்பி, மானோன்னு வந்தா வேலையை பார்க்க மாட்டேன், லாபம்னு வந்தா மானமே பார்க்க மாட்டேன். அண்ணா, நீங்க மாறவே மாட்டீங்களாண்ணே? பேராசை பிடிச்சவங்களாம் என்னைக்கு மாறுறாங்களோ அன்னைக்கு தான் நான் மாறுவேன் தம்பி. நல்லா இருங்க தம்பி, நல்லா இருங்க, உங்க வெற்றி தொடரட்டும். நாங்க மாறிட்டோம், நீங்க சட்டுன்னு காதரம் கேட்டு பக்ரியா.